கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களோடு சேர்ந்து நானும் ஆண்டவரை துதிக்கவும் இந்த புதிதாக விரிவாக்கப்பட்டிருக்கிற இந்த ட்ரினிட்டி எழுப்புதல் தேவாலயத்தினுடைய பிரதிஷ்டையில் உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை துதித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் அவரோடு கூட மகிழ்ந்திருக்கவும் ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான பாஸ்டர் அவர்களுக்காக, அவள் என் மீது வைத்திருக்கிற அன்பிற்காக, அவள் எனக்காக ஜெபிக்கிற ஜெபங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். பாஸ்டர் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் சபையாக எனக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கிறீர்கள். உங்களுடைய ஜெபத்தினுடைய ஆசீர்வாதத்தை என்னால் உணர முடிகிறது. ஜெபித்தவங்களை எல்லாருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே நம் மத்தியில் வந்திருக்கிற நிறைய கிராமங்களில் இருந்து வந்திருக்கிற பாஸ்டர்மார்கள், அருமையான இந்த தேவ மனிதர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கிராமங்களிலே சுவிசேஷத்தை அறிவிப்பது ஆண்டவுடைய உள்ளத்தை மகிழ பண்ணுகிற ஒரு காரியம். இயேசு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி நடந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். பட்டணங்களுக்கும் சுவிசேஷம் தேவை, கிராமங்களுக்கும் தேவை. அந்த மாதிரி பல பாஸ்டர்மார்கள் வந்திருக்கிறீர்கள், உங்களை நான் வாழ்த்துகிறேன். நல்ல அருமையான ஒர்ஷிப் டைம், நல்ல அருமையான நம்மை பாடலை ஒர்ஷிப்பில் நடத்தி ஆண்டவரோடு பரலோகத்தோடு இணையும் படிக்க நம்மை வழி நடத்தின அருமையான பாஸ்டர் ஐயா, உங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் அவளையும் அவருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அதோடு நல்ல ஒரு ஜெப நேரம், ஒரு ஆவிக்குரிய தரிசனத்தோடு கூட பலவான் முந்தி கட்டப்பட வேண்டும். சபைக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள் என்னென்ன என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி கூறி ஜெபிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஜபத்தை நடத்தின அந்த தேவ மனிதருக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே இந்த திருச்சபையினுடைய மூத்த போதகர் ஐயா பிரதாப் சிங் பாஸ்டர் ஐயாவுக்காக, அந்த தேவ மனிதருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஒரு தரிசனமுள்ள ஆத்தம பாரமுள்ள ஒரு தேவ மனிதர், சென்னையில் தேவன் அவளை வைத்து செய்கிற மகிமையான ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர்வளை கொடுத்த சுகபலனுக்காக ஸ்தோத்திரம். அவள் கொடுத்த அருமையான வாழ்த்து செய்திக்காக ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தர் அவளுக்கு இன்னும் நல்ல பூரண சுகத்தையும் நீடி ஆயுளையும் கொடுத்து நம்முடைய சென்னை பட்டணத்துக்கு மாத்திரல்ல, இந்தியாவின் ஆசீர்வாதத்திற்காக பயன்படுத்த வேண்டும். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கூடி வருவதற்கு தேவன் கிருபை கொடுத்தார். இந்த நாளிலே ஆண்டவுடைய சமூகத்திலே சில காரியங்களுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். இது தேவாலயத்தினுடைய விரிவாக்க ஒரு பிரதிஷ்டை ஒரு நாள். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்தி வைத்திருக்கிறார்? ஒரு மூன்று காரியங்களை நாம் வேத வசனத்திலிருந்து தியானித்து அந்த மூன்று காரியங்களுக்காக நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்படி ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் கட்டி கொடுத்திருக்கிற இந்த ஆலயத்திலே வந்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க உதவி செய்திருக்கிறீர். இந்த பிள்ளைகள் உம்மை தேடி உம்முடைய ஆலய பிரகாரங்களில் வந்திருக்கிறார்கள். நாங்கள் சேர்ந்து உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம், உயர்த்துகிறோம். இப்பொழுதும் நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய வார்த்தைகளை சொல்லி அவளை இந்த இடத்தை விட்டு போகும்போது அற்புதங்களை பெற்றவர்களாய் செல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டவர்களாய் செல்ல வேண்டும். நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் பேசும், உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10:22-23 வசனங்கள். பின்பு எருசலேமிலே தேவாலயம் பிரதிஷ்டை பண்ணிக்கை வந்தது, மாரி காலமுமாய் இருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவி கொண்டிருந்தார். அப்பொழுது போதும், எருசலேமிலே
தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. அது மாறி காலமுமாயிருந்தது, மழை காலமுமாயிருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. இயேசு தேவாலயத்திலே சாலமோன் மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். பாண்டிச்சேரியிலே ஒரு தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்திருக்கிறாரு, இங்கே இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த பிரதிஷ்டை பண்டிகையில முக்கியமானவர் இயேசு. இந்த பிரதிஷ்டை பண்டிகையில நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இதுக்கு முக்கியமான காரணம் இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் முன்பகுதியில் இருக்கலாம், பின்பகுதியில் இருக்கலாம், தூரமாய் உட்கார்ந்திருக்கலாம், உங்க பக்கத்துல இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்கவில்லை, அவர் உலாவிக் கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்து உலாவி அற்புதங்களை செய்த ஆண்டவர் பிரதிஷ்டை பண்டிகை நாளிலே தேவாலயத்திலே அவர் உலாவிக் கொண்டிருந்தார். தேவனுடைய ஆலய பிரதிஷ்டை என்பது ரொம்ப விசேஷமானது. தேவனுடைய ஆலயம் எதற்காக இந்த ஆலயம் கட்டப்படுகிறது? எதற்காக இந்த ஆலயத்தை நம்ம பிரதிஷ்டை பண்ணுகிறோம்? தேவனுடைய ஆலயத்தை எதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்? பழைய ஏற்பாட்டு காலத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் பிரயாணப்பட்டு வனாந்திரத்திலே வந்து கொண்டிருந்த சமயம் நிலையான ஒரு தேவாலயம் அங்கே கட்டப்பட முடியாது. ஆனால் ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ளவும் தேவனை தரிசிக்கவும் அவர்களுக்கு ஒரு இடம் தேவை. ஆகவே கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தும்படி மோசேக்கு கட்டளையிட்டு ஆசரிப்பு கூடாரம் ஏற்படுத்தப்பட்டது. யாத்திராகமம் 33:7-9 நீங்கள் வாசித்தால் ஆசரிப்பு கூடாரம், நான் சொல்லும்போது வாசிமா, மற்றதை நானே சொல்லிடுறேன். ஆசரிப்பு கூடாரம் அந்த வனாந்தரத்தில் நிர்மாணிக்கப்பட்டது. கர்த்தரை தேடும்படிக்கு ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு செல்லுவார்கள். ஆண்டவரை தேடவும், அவரை தரிசிக்கவும், அவரை தொழுது கொள்ளவும், அவருடையிலிருந்து செய்திகளை பெற்றுக்கொள்ளவும் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு போய் அங்கே காத்திருந்து ஜெபிப்பார்கள். வேதம் சொல்லுகிறது மோசே அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே செல்லும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நின்று மோசையோடு கூட பேசுவார். அது தேவனை தரிசிக்கிற ஒரு இடம், தேவனுடைய குரலை கேட்கிற ஒரு இடம், தேவனோடு பேசுகிற ஒரு இடம். தேவனுடைய ஜனங்கள் போய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம். அந்த தேவனுடைய பிரசன்னத்துக்காக மக்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு செல்லுவார்கள். இந்த ஆசரிப்பு கூடாரம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விதத்தை யாத்திராகமம் 34:35 வாசிக்கிறோம். ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிச்சு. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதனால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. ஆசரிப்பு கூடாரம் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது. தேவ ஜனங்கள் வந்து தேவனை சந்திக்கிற ஒரு அற்புதமான இடம், ஒரு தேவனுடைய ஆலயத்தை போன்ற ஆசரிப்பு கூடாரம் வனாந்தரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார். பிரதிஷ்டை பண்ணப்படும் போது என்ன நடக்கிறது? ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை வந்து மூடினது. ஒரு மேகம் வானத்தில் நம்ம பார்க்கும் பொழுது மேகங்கள் கடந்து போவதை பார்க்கிறோம். அந்த மேகம் இறங்கி வந்து ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பினால் எப்படி இருக்கும்? ஒரு மேகம் வந்து ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பிற்று. அது என்ன மேகம்? கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. The glory of the Lord, தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை, அது அந்த தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பிற்று. அந்த தேவனுடைய மகிமை என்பது தேவனுடைய பிரசன்னம். கர்த்தரே அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே இறங்கி வந்தார். கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினபடியினால் மோசே கூட உள்ளே நுழைய முடியாதபடி அந்த அளவிற்கு கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பிற்று என்பதாக நாம் வாசிக்கிறோம்.
அங்குதான் ஆண்டவர் ஜனங்களை சந்தித்தார். இப்பொழுது அந்த மக்கள் கானான் தேசம் வந்து விட்டார்கள். இப்பொழுது ராஜாக்கள் காலம் ஆரம்பித்து விட்டது. தாவீதனுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை எழும்பிற்று. அவங்க கானான் தேசத்துக்கு வந்த பிறகும் 639 வருடங்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தான் கர்த்தரை அவங்க தொழுது கொண்டார்கள். அந்நாள் போய் தேவாலயத்தில் ஜெபித்தாள் என்பதும் இந்த ஆசரிப்பு கூடாரம்தான். அதன் பிறகு தாவீதுக்குள்ள ஒரு ஆசை எழும்புகிறது, தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பதாக. ஆண்டவர் அந்த ஆசையை பார்த்து சந்தோஷப்பட்டு சொன்னார், உன்னுடைய கைகளிலே நிறைய யுத்தங்கள் செய்த இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, அதனால உன் மூலமாக நான் ஆலயத்தை கட்ட முடியாது தாவீது, உன் குமாரனாகிய சாலமோனை கொண்டு அதை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீது ஆலயத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் சவதரித்து வைத்தார். தங்கம், வெள்ளி, வெண்கலம், மரங்கள் எல்லாவற்றையும் சேகரித்து வைத்தார். சாலமோன் மூலமாக எருசலேம் தேவாலயம் கட்டப்படுகிறது. உலகத்திலேயே அதிக செலவில் மிக பிரம்மாண்டமாய் கட்டப்பட்ட ஒரு தேவாலயம் எருசலேம் தேவாலயம். அந்த தேவாலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட விதம் 2 ஐந்தாம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இங்கே தேவனுடைய ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது. அப்பொழுது கர்த்தருடைய மகிமை, இங்கும் ஒரு மேகம் இறங்கி வருகிறார். அந்த மகிமையின் மேகம் அந்த தேவனுடைய வீடாகிய தேவாலயத்தை நிரப்புகிறது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் உள்ளே நுழைய முடியவில்லை. கர்த்தருடைய மகிமை அவ்வளவு பிரத்யட்சமாய் தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்படும் பொழுதெல்லாம், தேவனை தொழுது கொள்ளுகிற இடம் பிரதிஷ்டை பண்ணும் பொழுதெல்லாம் தேவனுடைய மகிமை இறங்கி வந்து நிரப்பிற்று என்பதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த எருசலேம் தேவாலயம் சாலமோன் மூலமாய் கட்டப்பட்ட அந்த தேவாலயம் ஒரு காலத்திலே இடிக்கப்பட்டு போனது. அந்த மக்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி பாவத்துக்கு இடம் கொடுத்தபடியால் தேவனுடைய ஆலயம் கூட இடிக்கப்பட்டு போனது. ஆனால் இடிந்து போன ஆலயம் மறுபடியும் எஸ்ராவின் நாட்களிலே திரும்ப செருபாபேல் ஆண்டவரை எழுப்பி அவர்கள் மூலமாக திரும்பவும் கட்ட வைக்கிறார். அதை நீங்கள் எஸ்ராவின் புஸ்தகம் 16:16 வசனத்தில் வாசிக்கும் போது ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். இது மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு நேரம். இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தின் விரிவாக்கத்தை பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறோம். அதை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். இடிந்து போன தேவனுடைய ஆலயம் மறுபடியும் கட்டப்பட்டு விட்டது என்ற மகிழ்ச்சி அந்த மக்களுக்குள்ளே காணப்பட்டது. அந்த சந்தோஷத்தோடு அதை கொண்டாடினார்கள். தேவன் அதற்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த எஸ்ரா மூலமாய் செருபாபேல் அவங்க மூலமாய் திரும்பவும் அந்த ஆலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்படுவதற்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆகாய 2:9 வசனத்தில் அதை பார்க்கிறோம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். அது தேவனுடைய மகிமை. பாருங்கள், ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ மகிமை இறங்கினர். எருசலேம் தேவாலயத்தில் தேவ மகிமை இறங்கினர். மறுபடியும் தேவனுடைய ஆலயம் கட்டப்படும் பொழுது தேவன் வாக்கு கொடுக்கிறார்,
என்னுடைய மகிமை பெரிதாயிருக்கும் என்பதாக. அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு ரொம்ப முக்கியமானது தேவனுடைய மகிமை, க்ளோரி ஆஃப் த ஆல்மைட்டி காட். பரலோகத்தின் தேவனுடைய மகிமை தான் தேவாலயத்துக்கு ரொம்ப முக்கியம். பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பொழுதெல்லாம் தேவனுடைய மகிமை வந்து தேவாலயத்தை நிரப்பிற்று. ஏன் அவ்வளவு சிறப்பு இந்த தேவாலயத்திற்கு? அது தேவனுடைய வீடாகிய தேவாலயம் என்பதாக வேதம் குறிப்பிடுகிறார். தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம், தேவன் தன் ஜனத்தை சந்திக்கிற ஒரு இடம், தேவன் தன் ஜனத்திற்கு தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு இடம். தேவாலயத்தில் வந்து தேவனை தரிசிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏசாயாவுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கும் பொழுது, ஏசாயா 6 முதலாம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தால், தேவாலயத்தில் ஏசாயா வந்து தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிற காட்சியை பார்க்கிறார். தேவனுடைய ஆலயம் தேவனுடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்கிறது. தேவனுடைய மகிமை பெரிதாயிருந்தது. தேவ தூதர்கள் தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் என போற்றுகிறதை அவர் பார்க்கிறார். 4-5 வசனங்களை வாசித்தால், தேவனுடைய ஆலயம் கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாகி இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். தேவனுடைய ஆலயத்தில் ஏசாயா சொல்லுகிறார், அந்த ஆலயம் புகையினால் நிரப்பப்பட்டு, மேகம் என்று சொல்லப்படுகிறது, புகை என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிரசன்னம் அவருடைய மகிமை தேவாலயத்தை நிரப்பி இருந்தது. அப்பொழுது அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அவர் தேவனை தரிசித்தார். அது மாத்திரமல்ல, தேவனை என் கண்கள் கண்டதே என்பதாய் சொல்லுகிறார். தேவனை தரிசிக்கிற ஒரு இடம்தான் தேவனுடைய ஆலயம். அதற்குத்தான் தேவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி அதை இம்மா வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், என்ன செய்வது, எல்லாம் பணமெல்லாம் கரைந்து கரைந்து இல்லாமல் போனார். பல மாதங்கள் வேலை தேடி 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 எல்லாம் ஏமாற்றம் தோல்வி. அதனால் மனம் உடைந்து போனான். கையில் இருந்த பணமும் போய்விட்டது, வேலையும் கிடைக்கவில்லை, என்ன செய்வது? சொந்த தேசத்திற்கு திரும்பி போய்விடலாம் என்று எண்ணினால் அது ஒரு அவமானம், அது ஒரு தோல்வி. என் கூட படித்தவங்களாம் நல்ல வேலை பார்த்து தென்கொரியாவில் உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, நான் ஒன்றுமே இல்லாமல் போய் நின்றால் எவ்வளோ பெரிய அவமானம், அதைவிட மறித்து விட்டால் நல்லது என்று தற்கொலை பண்ணுவதற்கு முடிவெடுத்தான். அதனால் எங்கே விழுந்து சாவதென்று தேடினான். விரக்தி அடைந்தவனாய், நம்பிக்கை இழந்தவனாய், இனிமேல் இந்த உலகத்தில் வாழ முடியாது அவ்வளவுதான் என்று சொல்லி ட்ரெயினில் விழுந்து செத்துடலாம் அந்த மாதிரி தீர்மானம் பண்ணி, அந்த ஒரு நாள் அந்த ரோட்டில் நடந்து போய் கொண்டிருந்தான். அந்த விரக்தியோட தோல்வியோட ஏமாற்றத்தோட உள்ளத்தில் பலவிதமான கேள்வி, நிம்மதி இல்லை, அவன் அப்படியே வேதனையோடு போய்கொண்டிருந்தான். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆலயத்தை அவன் பார்த்தான். அவன் போகிற வழியில் ஒரு ஆலயம் இருந்தது, அது திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அது ஞாயிற்றுக்கிழமை அல்ல, ஆராதனை நேரமும் அல்ல, உள்ளே யாருமே இல்லை, அங்கே ஆட்கள் பாட்டு பாடுவதோ ஜெபம் பண்ணுவதோ எதுவுமே இல்லை. ஏன்னா அது ஆராதனை நேரம் அல்ல. ஆனால் அந்த ஆலயத்தை அவங்க திறந்து வைத்திருந்தார்கள், யார் வேண்டுமானாலும் வந்து ஜெபிக்கட்டும் என்று சொல்லி. இவன் அந்த ஆலயத்தை கடந்து போகும்போது அந்த ஆலயத்தை திரும்பி பார்த்தான். இது கிறிஸ்தவ ஆலயம் என்பதை அறிந்தபோது அவனுடைய தாய் சொன்னதே ஞாபகத்தில் வந்தது, மகனே நீ வா என்னோடு ஆண்டவரை தொழுது கொள்ள என்று. அவன் கேட்கவில்லை, எனக்கு கடவுளும் வேண்டாம் ஆலயமும் வேண்டாம், என் திறமை போதும் என்பதாய் பெருமையோடு சொல்லி வந்தான். இப்பொழுது அவனுக்கு ஞாபகம் வந்தது தன் தாயார் சொன்ன காரியம், எங்கள் அம்மா என்னை கூப்பிடுவாங்களே ஆலயத்துக்கு வா, தேவனை தேடு, அவர் உனக்கு உதவி செய்வார் என்றெல்லாம் சொன்னாங்களே, நான் கேட்கவில்லை, என்னுடைய திறமை என்னுடைய முயற்சி இதெல்லாம் நான் நம்பி வாழ்ந்தேன், இப்போ எல்லாம் தோல்வியிலே முடிந்தது, இப்போ நிம்மதி இல்லாமல் சாக போகிறேன். எங்கள் அம்மா சொன்னாங்களே இந்த ஆலயத்தில் அப்படி என்ன இருக்கிறது பார்க்கலாம் என்று. அந்த ஆலயத்திற்குள்ளே போனான். அங்கே
அந்த ஆலயம் திறந்து வைக்கப்பட்டு சிலுவை மாத்திரம் வைக்கப்பட்டிருந்தது. அவன் உள்ளே போய் அமர்ந்தான். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதை பார்த்துருக்கிறான். அவனும் முழங்கால் படியிட்டு மெதுவாக பேச ஆரம்பித்தான். எனக்கு இந்த உலகத்தில், இந்த தேசத்தில் யாருமே எனக்கு இல்லை. நான் எதிர்பார்த்து வந்தது எல்லாம் தோல்வி. இப்போ நான் சாக போகிறேன். எங்கள் அம்மா அவங்கள பற்றி சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் அம்மா இயேசுவே உங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய ஆலயத்திற்கு வரும்படி கூப்பிட்டுருக்காங்க. நான் வந்ததில்லை. இப்போ எல்லாம் முடிந்து போயிற்று. எனக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை. உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன்னு சொன்னபோது அவனையும் அறியாதபடி கண்ணீர் விட்டு அழுதான். கண்ணீர் விட்டு அழுது அழுது தன் மனதில் இந்த பாரத்தை எல்லாம் சொன்னான். கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்து ஜெபித்த போது அவனுக்குள் ஒரு மாற்றம் உண்டாவதை உணர்ந்தான். அவனுடைய உள்ளத்தில் இந்த பாரமெல்லாம் விலகினது, துக்கமெல்லாம் மாறினது, தற்கொலை எண்ணமெல்லாம் மாறினது. அவனுக்குள் ஒரு புதிய நம்பிக்கை வந்தது. எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்வார் என்று எதிர்காலத்துக்கு ஒரு புதிய நம்பிக்கை வந்தது. அவனுக்கு ஆச்சரியம், என்ன நடக்கிறது எனக்குள்ளே? தேவ பிரசன்னம். அந்த ஆலயத்தில் இந்த இயேசுவுடைய பிரசன்னம் அவனை தொட்டது. அவனுக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அதன் பிறகு ஆண்டவர் அவனுக்கு வேலைக்கு ஒரு வழி திறந்தார். அவன் வேலை செய்ய ஆரம்பித்தான். இயேசுவை உண்மையாய் பற்றி கொண்டு ஆலயத்திற்கு செல்ல ஆரம்பித்தான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு பிஸ்னஸை கொடுத்தார். தொழிலதிபராய் மாற்றினார். அவனுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தார். அவர் சொன்னார், மனைவி பிள்ளைகளோடு இருந்து அவரை நான் சந்தித்தேன். இன்றைக்கு என்னுடைய வருமானத்தில் அதிகமான பணத்தை ஆலயங்களை கட்டி கொடுக்க நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதாக. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய ஆலயம் என்பது தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம், தேவனுடைய மகிமை வாசம் பண்ணுகிற ஒரு இடம். இந்த மகிமை தான் நம்மை சந்தித்து நமக்குள்ளே ஒரு அற்புதமான மாற்றத்தை உண்டாக்குகிறது. ஆனால் தான் அந்த தேவனுடைய வீடாகிய தேவாலயம் என்று வேதம் சொல்லுகிறாரு. அங்கே ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை வைத்து நம்மோடு பேசுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய ஆலயத்துக்கு போகும் பொழுதெல்லாம் அந்த ஆலயத்தை முடித்து திரும்பி வரும்பொழுது ஒரு புது பலன் உண்டாகிறது. அங்கே ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார், நம்மோடு பேசுகிறார், நம்மை ஆறுதல் படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். காரணம், அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறபடியினாலே தான். விருதுநகரில் ஒரு வாலிப தம்பி, அவருடைய பெயர் கணேசன் என்பார். அவருக்கும் இயேசுக்கு சம்பந்தம் இல்லை. அவருடைய கிராமத்தில் யாராவது இயேசுவை பற்றி அறிவிக்க போனால் கோபம் வந்துடும். வெட்டி விடுவேன், இந்த கிராமத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு விரட்டி அடிப்பார். அது மாதிரி கிறிஸ்தவர்களை விரட்டி அடித்த ஒரு வாலிபன். அவருடைய இருதயம் பாதிக்கப்பட்டது. டாக்டரிடத்தில் போய் காண்பித்தான். என்னால் மூச்சு விட முடியல, இருதயத்தில் ஒரு வலி வருது என்பதாக சொன்னபோது டாக்டர் பரிசோதித்து விட்டு சொன்னாங்க, உன்னுடைய இருதயத்தில் ஓட்டை விழுந்திருக்கிறது, ஒரு ஹோல் இருக்கிறது, அதனால் உன்னால் மூச்சு விட முடியல, இதை சரிப்படுத்தவே முடியாது. ஒரு 6 மாதம் நீ உயிரோடு வாழ்வதற்கு முடியும், அதன் பிறகு நீ உயிர் வாழ்வது சாத்தியம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இன்னும் அப்போ அவன் சொன்னாங்க, கடவுளை தேடு, கடவுள் தான் உனக்கு உதவி செய்யணும் என்ன டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆகவே அவனுடைய உள்ளத்தில் ஒரு துக்கம் உண்டானது, மரண பயம் உண்டானது. கோவில் கோவிலாய் போனான், தெய்வத்தை தேடி அலைந்தான். நான் வாழ ஆசைப்படுறேன், எனக்கு வாழ்க்கை கொடுங்க, எனக்கு சுகம் கொடுங்க என்று பல இடங்களிலே போய் வேண்டுதல் செய்தான். ஒன்றில் பிரயோஜனம் இல்லை. நாட்கள் நெருங்கி கொண்டே இருந்தது. யாரோ ஒருவர் சொன்னாங்க, இந்த கிறிஸ்தவங்க தான் இயேசு சுகம் தருவார், விடுதலை தருவார், குணமாக்குகிறார், அவர் குருடருக்கு பார்வை தருகிறார் அப்படிலாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஒருவேளைன்னு இந்த கிறிஸ்தவங்க கோயிலுக்கு போனால் உனக்கு சுகமாயிரும், அந்த கடவுளை பாருப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி என்று சொல்லி கிறிஸ்தவ ஆலயத்திற்கு வந்தான். விருதுநகரில் இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு போனான். எப்போ அங்கே இங்கே கூடுவாங்க, எப்போ அங்கே பாட்டெலாம் பாடுவாங்க, ஜெபிப்பாங்கன்னு கேட்டான். ஞாயிற்றுக்கிழமை காலையில் சரி என்று இவன் போனான். பின்னால் போய் உட்கார்ந்து கொள்ளுவான். அவங்க பாட்டு பாடினாங்க, பிரசங்கம் பண்ணாங்க, ஒன்றுமே புரியலை அவனுக்கு. ஏன்னா அவன் கிறிஸ்துவ ஆலயத்துக்கு போனதில்லை, எந்த சர்ச்சைக்கும் போனதில்லை. அதனால் பின்னால் உட்கார்ந்து எல்லாம் கவனித்து கொண்டே இருந்தான், ஒன்றுமே விளங்கலை.
ஆனால் கடைசியில் அவங்க எல்லாம் ஜெபிக்கும் போது ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவானா, இயேசுவே எனக்கு வாழ ஆசையாக இருக்குது, என் இருதயத்தை சுகமாக்குங்க, அவ்வளோதான் அவனுடைய ஜெபம். நான் வாழ ஆசைப்படுறேன், என் இருதயத்தை சுகமாக்குங்க அப்படின்னு ஒரு ஜெபம் செய்வான். ஒரே ஒரு நிமிஷம் ஜெபிச்சுட்டு வந்து விடுவான். அடுத்த வாரம் போனால் 5 வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் போய் அந்த பின்னால் பெஞ்சில் உட்காந்து 1 நிமிட ஜெபம் செய்தான். 5 நிமிஷம்தான் 5 வாரத்தில் அவன் ஜெபித்த ஜெபம் அவ்வளோதான். அதன் பிறகு பார்க்குறான் அவனுடைய இருதயத்தில் ஒரு மாற்றம். முன்னால் இப்போ நல்ல மூச்சு விட முடிகிறது, அப்படி இழுத்து விட்டால் வலி காணப்படவில்லை, ஒரு மாற்றம் உண்டாக இருக்கிறதை உணர முடிந்தது. ஏதோ எனக்கு நடந்திருக்குது, டாக்டரிடத்தில் போய் பரிசோதித்த போது உன் இருதயத்தில் இந்த ஓட்டையை காணவில்லை, இருதயம் சரியாகிவிட்டது என்று சொன்னார். பெரிய ஆச்சரியம். நீண்ட ஜபம் எல்லாம் இல்லை, ஒரே ஒரு நம்முடைய ஜபம், இயேசுவே நான் வாழ ஆசைப்படுறேன், என்னை சுகமாக்குங்க, அவ்வளோதான் அவனுடைய ஜபம். அந்த தேவனுடைய ஆலயத்தில் பின் பெஞ்சில் உட்கார்ந்து அவன் பண்ணின அந்த ஜபத்தை இயேசு கேட்டா. காரணம் என்ன தெரியுமா? சபை கூடி வரும்பொழுது இயேசு அங்கே பிரசன்னமாகிறார். இயேசு அந்த ஆலயத்துக்குள்ளே பிரசன்னமாகிறார். அவரை துதித்து பாடும் பொழுது அவருடைய பிரசன்னம் அந்த ஆலயத்துக்குள்ளே வருகிறாரு. அங்கே வருகிற ஒவ்வொருவரையும் அவர் கவனிக்கிறார். அவருடைய விண்ணப்பங்களை தேவன் கவனமாய் கேட்கிறார். 5 நிமிட ஜெபம் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் அவனுக்கு செய்தார். இன்றைக்கு டேவிட் கணேசன் என்று சொல்லி கிராமம் கிராமமாக ஒளிய செய்கிறார். பார்க்கிற மக்களுக்கெல்லாம் இயேசுபதி சொல்லுகிறார். பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்து வாழ வைத்தார். அதே மாதிரி தேவனுடைய மகிமை வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீங்க. தேவனுக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிற ஒரு ஆலய பிரகாரத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. உங்களுடைய ஒரு சின்ன ஜபத்துக்கு ஆண்டவர் இன்றைக்கு பெரிய பதில் தருவார். ஒரு சின்ன ஜபத்திற்கு உங்களுக்கு பெரிய அற்புதம் செய்வார். காரணம், அவர் இங்கே வாசம் பண்ணுகிற ஒரு தேவன். அவருடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறாரு. அவருடைய மகிமை, அவருடைய மகிமை. கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு பெரிய தேவாலயம் இருக்கிறது, டவுனில் பெரிய தேவாலயம். நான் அங்கே போய் பிரசங்கெல்லாம் பண்ணியிருக்கிறேன். அந்த ஆலயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். ஒரு நாள் அந்த ஆலயம் நடந்து கொண்டிருந்த சமயம் சில விசேஷத்தை காணிக்க படைக்கிறவர்கள் முன்னால் வந்து படைக்கலாம் என்று போதகர் சொல்லுவார். அவர் தட்டை வைத்து கொண்டு இருப்பார். காணிக்க பையில் போடுறவங்க போட்டுருவாங்க. பிறந்த நாள், விசேஷ நாள், சிறப்பு காணிக்க படைக்கிறவங்க முன்னால் வந்தால் அவர் போதகர் ஜெபம் பண்ணி அனுப்புவார். அந்த மாதிரி படைக்கலாம் என்று சொன்ன பொழுது ஒரு தாயார் வந்தார்கள். அவங்க வந்து தன்னுடைய கழுத்தில் இருந்து தாலி செயினை கழட்டி அந்த தட்டில் வைத்து விட்டார்கள். இவர் அதிர்ச்சி அடைந்து விட்டார். தாலி செயின், இந்துக்கள் ரொம்ப முக்கியமாய் கருதுவது அந்த தாலியை. அவர் ஒரு இந்து தாயார். அவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல. அவங்கள பார்த்தாலே தெரிகிறது, அந்த தாலியில் உள்ள அடையாளத்தை பார்த்தாலே தெரிகிறார். அந்த போதகருக்கு ஆச்சரியம். ஜெபம் ஆராதனை முடிந்த உடனே அவளை அழைத்து பேசினார். உங்கள் தாலி செயினை கொண்டு வந்து நீங்கள் காணிக்கையாக படைச்சிட்டீங்க இயேசுவுக்கு, உங்கள் கணவர் இருப்பார்ல, வீட்டில் ஏதாவது பிரச்சனை வருமா என்று. ஏன் நீங்கள் இதை படைத்தீங்க? அவங்க சொன்னாங்க, ஐயா என் கணவர் வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியில் மரணப்படுக்கையில் அவர் இருந்தபோது டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. உங்கள் கணவரை நீ கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டாங்க. நான் கோயில் கோயிலாக அலைந்து எனக்கு தாலி பிச்சை கொடுங்க, என் கணவரை காப்பாற்றுங்கன்னு சொல்லி எத்தனையோ கோயில் கோயில் அலைஞ்சேன். ஒன்றுன பிரயோஜனம் இல்லை. என் கணவர் மரண நிலைமைக்கு வந்துட்டார். நான் தாலியை இழந்துருவேனோ, கணவர் இறந்துட்டு அவங்க தாலியை கழட்டிடுவாங்க இந்துக்கள். தாலி பிச்சை கேட்டு நான் கோயில் கோயிலாக போனேன். கடைசியில் ஒருத்தர் சொன்னாங்க, இங்கே ஒரு எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு கிறிஸ்தவங்க கோயில் ஒன்று இருக்குது, அந்த கடவுள்கிட்ட போய் கேட்டுப்பாரு, ஒருவேளை அந்த கடவுள் உன் ஜபத்தை கேட்கலான்னு சொன்னாங்க.
நான் வந்து உட்கார்ந்துருந்தேன். அப்போ எனக்கு நீங்கள் என்ன மாதிரி ஜெபிக்கணும்லாம் எனக்கு தெரியாது. இங்கே என்ன நடக்கு ஒன்றும் எனக்கு புரியலை. ஆனால் ஒன்று தெரிந்தது, அவர்கிட்ட பேசலாம், ஜெபிக்கலாம். நான் இதே என் பக்கத்தில் வந்து சொன்னார், மகளை அழாத, உன் கண்ணீரை நான் கண்டேன், நீ கேட்டுக்கொண்ட மாதிரியே உனக்கு தாலிப்பைச்சை நான் தருகிறேன், உன் கணவரை குணமாக்குகிறேன், நீ சமாதானத்தோடு போ அப்படின்னு சொன்னார். நான் அவரை பார்த்தேன், வெள்ள அங்கி தரித்திருந்தா. ரொம்ப அன்பாக பேசினார். அவர் என்கிட்ட பேசின பிறகு நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன், என் கணவர் சுகமாயிட்டார். இயேசு கிறிஸ்து எனக்கு சொன்ன மாதிரியே என் கணவருக்கு அற்புத சுகம் தந்துட்டா. அதனால் என் தாலியை அவருக்கு காணிக்கையாக கொண்டு வந்து படைச்சிருக்கேன்னு சொன்னாங்க. தேவாலயத்தில் இயேசு அந்த மகளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். தேவனுடைய ஆலயம் என்பது தேவனுடைய மகிமை வாசம் பண்ணுகிற இடம், இயேசு உலாவுகிற இடம். தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது, இயேசு அந்த மண்டபத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். அதே இயேசு இன்றைக்கு இந்த ஆலயத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்வதற்காக, உங்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுப்பதற்காக அவர் இந்த ஆலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் நம்ம தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்கிறோம். அவருடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பணும். அதுக்கு தான் நம்ம அவருடைய மகிமை நிரப்பப்படுவதற்காக ஜபம் செய்கிறோம். தேவனுடைய ஆலய பிரதிஷ்டைக்கு ஊழியக்காரன் முக்கியம் அல்ல, மோகலாசஸ் முக்கியம் அல்ல, அவருடைய பிரசன்னம் இறங்கி வர வேண்டும். இயேசுவின் மகிமை ஆலயத்தை நிரப்ப வேண்டும், அதுதான் முக்கியம். அவருதான் அற்புதம் செய்கிறவர், அவருடைய மகிமையின் பிரசன்னம் தான் அற்புதத்தை கொண்டு வருகிறார். அவருடைய பிரசன்னம் இருக்கிற ஒரு இடம், நம்ம கூடி வந்தவரை ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை ஆட்கொள்ளுகிறார். ஆகாய் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பாருங்க. ஆகாய் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வாசிங்க. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாக இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆலயத்தை கட்டுங்கள், என் ஆலயத்தை கட்டுங்கள், பிரயாசப்படுங்கள் அதற்காக, என் ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய ஆலயத்தை கட்டும்போது தேவன் பிரியமா இருக்கிறாராம். எதற்காக? அதனால் என் மகிமை விளங்கும். கர்த்தருடைய மகிமை விளங்குவதற்காகத்தான் ஆலயம். ஆகவேதான் நாங்கள் இயேசுடைய ஊழியத்தின் மூலம் மாதத்துக்கு ரெண்டு ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். அதான் எங்களுக்கு சந்தோஷம், ஆசீர்வாதத்தின் ரகசியம் அதுதான். வட இந்தியாவில் மிஷனரி பணித்தளங்கள் கிராமங்களில் மாதத்துக்கு குறைந்தது ரெண்டு ஆலயமாவது கட்டும்படி பணம் அனுப்புகிறோம். ஆண்டவுடைய பிரியம், ஆலயத்தை கட்டுங்கள், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன், என்னுடைய மகிமை அதில் விளங்கும். தேவனுடைய மகிமை விளங்கணும், அதுக்கு தான் ஆலயம். இன்றைக்கு அவருடைய மகிமை இந்த இடத்தில் விளங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை, இந்த மகிமை எப்போ இறங்குகிறது? ரெண்டு நாளாகவும் ஐந்தாம் அதிகாரம் 13-14 மறுபடியும் வாசிக்க கேட்போம். வேகத்தினால் வெளியிடப்பட்டது, அந்த வேகத்தின் நிமித்தம் வாசலில்
எப்பொழுது தேவனுடைய வீடாகிய தேவாலய மகிமையினால் நிறைந்தது, அவர்கள் ஒருமிக்க ஒரே இருதயத்தோடு ஒரு மனதோடு பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். எல்லாரும் ஒரு மனதோடு ஏக சத்தமாய் பலத்த சத்தத்தோடு தேவனை துதித்து பாடினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா. அவள் எல்லாரும் ஒருமனப்பட்டவளாய் சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதித்து பாடினார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படி ஏக சத்தமாய் துதித்து பாடின பொழுது கர்த்தருடைய மகிமை இறங்கிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டாலே அற்புதம் நடக்க ஆரம்பித்து விடும். அவருடைய பிரசன்னம் இறங்கிட்டாலே. அல்லேலூயா. தேவனுடைய மகிமை, அதான் தேவனுடைய ஆலயத்தின் விசேஷம். ஆலயத்தை தேவனுடைய வீடாகி ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்படும் பொழுது அவருடைய மகிமை வந்து அந்த இடத்தை நிரப்பி ஆட்கொள்ளுகிறார். அவருடைய பிரசன்னம் ஆலயத்துக்களை வரும்போதே நம்மை நிரப்பி ஆட்கொள்ளும். ஒரு வாரம் முழுவதிலும் பலவிதமான பாடுகள், பிரச்சனைகள், நெருக்கங்களை சந்தித்து தேவனை தொழுது கொள்ள ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுதே அந்த பாரமெல்லாம் விலகி அவனுடைய பிரசன்ன நம்மை தொடுகிறதுனால் ஒரு விடுதலையும் ஆறுதலையும் மன மகிழ்ச்சியும் உள்ளத்திலே உண்டாகும். அதற்குத்தான் தேவனுடைய ஆலயம். ரெண்டாவது, இந்த ஆலயத்தை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறார். நோட்டீஸில் பார்த்துருப்பீங்க, திருத்துவ எழுப்புதல் தேவாலயம், ட்ரினிட்டி ரிவைவல் பேராலயம், எழுப்புதல். அதுக்கு தான் இந்த சபை, எழுப்புதலுக்கு தான் இந்த ஆலயம். ஏன் ஆண்டவர் இவ்வளவு பண செலவு பண்ணி கட்ட உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்? எழுப்புதலுக்காக. அப்போஸ் நடவடிக்கைகள் 2 அதிகாரத்தில் முதல் நூற்றாண்டிலே ஒரு எழுப்புதல் உண்டானது. பெந்தேகோஸ்தே நாளிலே ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டு ஒரு எழுப்புதல் ஆரம்பிக்கிறார். அப்போஸ் நடவடிக்கைகள் ஒரு எழுப்புதலின் புஸ்தகம். எழுப்புதல் உலகமெல்லாம் பரவி சென்ற சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிற புஸ்தகம்தான் அப்போஸ்தலன் நடவடிக்கைகள். எழுப்புதல் என்பது என்ன? அவுட்போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் ஊற்றப்படுவது. எழுப்புதலை உண்டாக்க ஒரு மனிதனாலும் முடியாது, எந்த ஊழியக்காரனாலும் முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் எழுப்புதலை உண்டாக்குகிறவர். யோவேல் 2:28 வாசிக்கிறபடி, ஐ வில் போர் அவுட் மை ஸ்பிரிட் அப்பான் ஆல் ஃப்ளஷ். அதுதான் எழுப்புதலுக்கான வாக்கு தத்துவம். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். அதான் எழுப்புதலுக்கான வாக்கு தத்துவம். அந்த ஆவியானவர் ஊற்றப்படுவது தான் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே முதலாவது மேலறையிலே 120 பேர் மேல் அந்த ஆவியானவர் இறங்கினார். அதன் பிறகு என்ன நடக்கிறது? அப்போஸ்தல நடபடிகள் 2 அதிகாரம் 46-47 வாசிக்க அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தை அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லா இருதயத்தோடு போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எழுப்புதல் வரும்போது என்ன நடக்கும்? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதனம சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். தினந்தோறும் ஞானஸ்நான ஆராதனை நடக்கிறார். தினந்தோறும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுகிறார்கள். அதுக்கு தான் இந்த ஆலயம் கட்டி கொடுக்கப்பட்டு இருக்கிறாரு. இங்கே தினந்தோறும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். தினந்தோறும் ஜனங்கள் சபையில் சேர்க்கப்பட வேண்டும். தினந்தோறும் ஞானஸ்நானம் நடைபெற வேண்டும். ஆதி திருச்சபையில் எழுப்புதல் வந்தபோது அதுதான் நடைபெற்றது. அதனால்தான் எழுப்புதல் பேராலயம் என்ற ஒரு தரிசனத்தோடு இந்த சபை இன்றைக்கு பிரதிஷ்டை செய்யப்படுகிறார். அந்த வசனத்தை கவனிங்கள். எருசலேம் தேவாலயத்திலே அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்தார்கள்.
எருசலேமில் எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது, மேலறையில் ஆரம்பித்தது. இப்பொழுது 3000 ரட்சிக்கப்படுறாங்க, 5000 ரட்சிக்கப்படுறாங்க, தினந்தோறும் ரட்சிக்கப்படுறாங்க. மேலறையில் கூட முடியாது. அப்புறம் நிறைய திரள் கூட்ட மக்கள் கூடுகிற ஒரு இடம் எருசலேம் தேவாலயம் இருந்த இடம். தேவாலயத்திலே கூடினார்கள். இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆலயத்தை தேவன் கட்டி கொடுத்து ஒரு கோடிக்கும் அதிகமாக பணம் செலவு பண்ணி இவ்வளவு பேர் உழைத்து கடினப்பட்டு இவ்வளவு ஆலயம் ஏன் கட்டப்பட்டிருக்கிறது? வாரத்திலே ஒரு நாள் வந்து நீங்கள் 2 மணி நேரம் ஆராதித்து விட்டு போவதற்காக மட்டுமா? இங்கு அனுதினமும் ஆண்டவரை துதிக்கிற சத்தம் எழும்ப வேண்டும். அனுதினமும் இங்கிருந்து ஜெபிக்கிற சத்தம் எழும்ப வேண்டும். அனுதினமும் இங்கே தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டும். அவர்கள் ஒரு மனப்பட்டவளாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்தார்கள். யோசித்து பாருங்க, வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு வருவாங்க, அதை ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. நான் தவறாமல் சர்ச்சுக்கு போயிடுவாங்க. வாரத்தில் ஒரு நாள், மற்ற நாள் வேலை இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, பிள்ளைகள் படிப்புக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், அதெல்லாம் சாயங்காலத்தோடு முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு அங்கே தினந்தோறும் தேவாலயத்தில் கூடி வந்தார்கள். எழுப்புதல் காலத்தில் நடக்க போகிற காரியம் அதுதான். எதற்கு இந்த மகிமையான தேவாலயம், எழுப்புதல் தேவாலயம்? இங்கே தினந்தோறும் ஜனங்கள் கூடி வந்து ஜெபிக்க போகிறீங்க, தினந்தோறும் துதிக்க போகிறீங்க. ஆண்டவர் உங்களை வீட்டில் அமைதியாக இருக்க போ விடுவதில்லை. தினம் ஒரு 10 குடும்பம், 20 குடும்பம், 30 குடும்பம், திங்கக்கிழமை ஒரு 50 குடும்பம், செவ்வாய்க்கிழமை 50 குடும்பம், புதன்கிழமை 50 குடும்பம், வியாழக்கிழமை ஒரு 50 குடும்பம், வெள்ளிக்கிழமை ஒரு 50 குடும்பம், சனிக்கிழமை 50 குடும்பம், நீங்கள் வந்து தேவனை துதித்து ஆராதித்து பாடி ஜெபிக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் எப்போதும் இந்த இடத்துல நிலைத்திருக்கும். அதற்கு தான் தேவனுடைய ஆலயம் பூட்டி போடுவதற்கு அல்ல. இத்தனை கோடிக்கணக்காய் பண செலவு பண்ணிட்டு பூட்டி போட்டுட்டு வாரத்தில் 1 முறை 2 மணி நேரம் திறக்கிறதுக்கா தேவாலயம்? அனுதினமும் அன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்தில் வந்து தேவனை ஆராதித்தார்கள். அனுதினமும் தேவாலயத்தில் தரித்திருந்தார்கள். யார் வந்தாலும் வராட்டாலும் நீங்க வந்து உட்கார்ந்து பாட்டு பாடி ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்ப தேவ பிரசன்னம் அந்த ஆலயத்தில் எப்போது நிலைத்திருக்கும். எங்கள் ஊர் பக்கம் நேசரத்துன்னு ஒரு இடம் இருக்கு. நேசரத் மிஷினரிகள் அந்த காலத்தில் வந்து நேசரத்தை உருவாக்கினாங்க. அப்போ சபை உண்டாகி பெருகி கொண்டிருந்த காலம், கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம், நூற்றுக்கணக்கான ஆலயங்கள் தீ கொளுத்தப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் ரேனேஷ் மிஷினரி மூலமாய் 400க்கு மேற்பட்ட சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டார். 43 வயசில் அவர் மரிக்கிறார். அதுக்கு முன்னாலே 400க்கு அதிகமான சபையை உண்டாக்கி விட்டார். அது அந்த நாட்களில் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக எழும்பின மக்கள் ஆலயத்தை எரித்தார்கள். ஆலயங்கள் எரிக்கப்பட்டது. கிறிஸ்தவங்கள் தாக்கப்பட்டு ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள். அப்பொழுது மர்காசியஸ் என்கிற மிஷினரி அங்கே வந்திருந்தார். அவரிடத்திலே வந்து மக்கள் முறையிட்டாங்க, எங்களை விரட்டுறாங்க, ஆலயத்தெல்லாம் தீ கொளுத்துறாங்க, என்ன பண்ணுவார்? அவர் ஒரு பெரிய இடத்தை விலை கொடுத்து வாங்கி, நீங்கள் வாங்க இங்கே வந்து குடியேறுங்க, நீங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தால் பாதுகாப்பாக இருக்கலாம்னு சொல்லி, அப்படி உபத்திரவத்திற்குள்ள நின்ற கிறிஸ்தவர்களை ஒரு இடத்துல குடியமர்த்தினார். இடங்களை காசு கொடுத்து வாங்கி அந்த பட்டணத்தை உருவாக்கினார். அதுதான் நாசரேத். அந்த அங்கே மக்கள் குடியேறின போது ஒரு ஆலயத்தை கட்டினார். அந்த ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த ஆலயத்துக்கு போனால் காலையிலிருந்து இரவு வரைக்கும் அந்த ஆலயம் திறந்திருக்கும். 9 மணிக்கு மேலே தான் அந்த ஆலயத்தை மூடுவாங்க. விடியற்கால 5 மணிக்கு திறந்துருவாங்க. பகலெல்லாம் அந்த ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். நான் என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் நிறைய ஜெபிக்க எனக்கு நேரம் இருக்கும். நான் தனித்து ஜெபிக்க சில சமயம் காட்டு பகுதிக்கு போவேன், வனாந்தரத்துக்கு போவேன், அப்புறம் தோட்டங்களுக்கு போவேன். சில சமயம் இந்த ஆலயத்துக்கு போவேன். காலையில் போனால் அந்த ஆலயத்துக்குள்ளே நான் ஜெபிக்க போனால் மாலையில் தான் திரும்புவேன். அந்த ஆலயத்தில் போய் முழங்கால் படியிட்டால் உங்களால் ஜெபத்தை நிறுத்த முடியாது.
ஒரு தேவ பிரசன்னம், ஆண்டவர் உங்கள் சமீபமாக இருப்பதை உணர முடியும். நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன், இந்த ஆலயத்தில் அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது என்று. அதற்கு காரணம், நீங்கள் எப்போ போனாலும் காலையில் மத்தியானம் மாலையில் 2 மணி 3 மணி 4 மணி எந்த டைம் அந்த ஆலயத்துக்குள்ளே போய் பாருங்கள், யாராவது கொஞ்சம் பேர் அங்காங்கே முழங்கால் படிட்டு ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். எல்லா நேரமும் அங்கே ஜெபிக்கிற வாலிபர்கள் ஜெபிப்பாங்க, ஸ்கூல் பிள்ளைகள் வந்து ஜெபிப்பாங்க, தாய்மார் வந்து ஜெபிப்பாங்க, சில தகப்பன்மார் ஜெபிப்பாங்க. எனி டைம் எப்போ போனாலும் அந்த ஆலயத்துக்குள்ளே எங்காவது ஒரு மூலையில் ஜபசத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும். அங்கே எப்பொழுதும் ஜெபிக்கிற மக்கள் இருக்கிறதுனால அந்த ஆலயத்துக்குள்ளே எப்பொழுதும் தேவ பிரசன்னம் இருந்து கொண்டே இருக்கிறாரு. அதான் தேவ பிரசன்னத்தின் ரகசியம். அல்லேலூயா. எல்லாரும் போயிட்டு போட்டி போட்டு ஆண்டவர் சொல்றார், மனிதன் கைகளினால் கட்டின ஆலயத்தில் நான் வாசம் பண்ணுவது இல்லை. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றார், ஆள் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை? ஆள் இல்லாத இடத்துல யார் இருப்பா? அங்க போகாத யாருமே போக மாட்டாங்க. அங்க யார் இருப்பா? பிசாசு தான். ஆள் இல்லாத இடத்துல இருப்பான். ஆண்டவர் தன் ஜனங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவன். இந்த தேவாலயத்தில் எப்பொழுதும் தேவ பிரசன்னம் இருக்க வேண்டுமானால் நீங்கள் வந்து எப்பொழுதும் இங்கே முழங்கால் நின்று ஜெபித்து கொண்டே இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, எழுப்புதல் காலத்தில் எருசலேம் தேவாலயத்தில் அனுதினமும் ஒருமனப்பட்டவளாய் கூடி தேவனுடைய ஆலயத்தில் தரித்திருந்தார்கள், ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள், துதித்து கொண்டிருந்தார்கள். பாண்டிச்சேரி பட்டணத்தின் எழுப்புதலுக்காக, இந்த மாநிலத்தின் எழுப்புதலுக்காக, இந்தியாவின் எழுப்புதலுக்காக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு சபை. ஆகவேதான் இது ட்ரினிட்டி ரிவைவல் சர்ச் என்று பெயரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும், எழுப்புதலுக்காக பிரயாசப்பட வேண்டும். எழுப்புதல் வந்துவிட்டால் என்ன நடக்கும்? பாண்டிச்சேரி பட்டணமே மறுரூபமாக்கப்பட்டுவிடும். ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் வந்துவிட்டால் பாண்டிச்சேரியில மதுபான கடைகள் மூடப்பட்டுவிடும். அதான் எழுப்புதல். இங்கிலாந்து தேசத்தில் யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் இதெல்லாம் சேர்ந்தால் யுனைடெட் கிங்டம். அதில் ஸ்காட்லாந்து தேசம் ஒரு கிறிஸ்தவ தேசமாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் தேவாலயம், கத்தர் ஆராதிப்பது. ஒரு காலத்தில் ஜனங்கள் பின்வாங்கி போயிட்டாங்க. குடி, வெறி, கிளப்பு, நடனம், உலக இச்சைகள், விபச்சாரம், வேசித்தனம், தேசமே பாழாய் போனது. சர்ச்சுக்கு ஆட்கள் வருவதில்லை, வயசானவங்க வருவாங்க அவ்வளவுதான். ஜான் நாக்ஸ் என்ற ஒரு வாலிபன் தன் தேசத்தை பார்த்தான், மக்கள்லாம் பின்வாங்கி போயிட்டாங்க, பட்டன் தேசமே மதுபானம், விபச்சாரம், வேசித்தன போதை பெருகிவிட்டது. அவனுடைய உள்ளத்தில் ஒரு பாரம். ஆண்டவிட்ட பாரத்தோடு ஜெபித்தான், ஆண்டவரே கிவ் மீ ஸ்காட்லாண்ட், அதர்வைஸ் ஐ வில் டை. ஸ்காட்லாந்து தேசத்தை நீர் சந்திக்கணும், எழுப்புதல் வேணும், அல்லது நான் சாகணும். எங்கள் பட்டணத்தை பாருங்கள், எங்கே பார்த்தாலும் மதுபான கடைகள், குடியலும், வெறியும், வேசித்தனம், விபச்சாரம் பெருகிவிட்டது. இந்த தேசத்தை நீங்கள் மாற்றணும் ஆண்டவரே. இரவும் பகலும் ஜெபித்தான். ஒரே ஒரு வாலிபன் உத்தரவாதம் எடுத்து இரவும் பகலும் ஜெபித்தான். தேவன் அவனுடைய ஜபத்தை கேட்டார். ஆண்டு சொன்னார், உன் ஜபம் கேட்கப்பட்டது. ஒரு நாள் எழுப்புதலை கத்தர் அனுப்பினார். ஆவியானவர் ஊற்றப்பட்டார். எழுப்புதல் அக்னி போடப்பட்டது. ஆண்டவர் சொன்னார்ல லூக்கா 12:49, பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அது எழுப்புதல் அக்னி, பரிசுத்தாவின் அக்னி. அந்த அக்னி போடப்பட்டது. ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்பட்டு மக்களுக்குள்ளே பலமாய் ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்த போது ஜனங்கள் மனம் திரும்ப ஆரம்பித்தார்கள். மதுபான பாட்டில ரோட்ல போட்டு உடைத்தார்கள். இனிமேல் மதுபான வேண்டாம் என்று புறக்கணித்தார்கள். அதன் நிமித்தமாய் குடிப்பதற்கு ஆள் இல்லை, சாராய கடைக்கு போக ஆள் இல்லை, வியாபாரம் நடக்காதபடினால் மதுபான கடைகள் மூடப்பட்டது, நடன கிளப்புகள் மூடப்பட்டது,
தேசமே மறுரூபமாக்கப்பட்டது. எழுப்புதல் பரவ 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 ஜனங்கள் மனந்திரும்ப மனந்திரும்ப பட்டணமே மறுரூபமாக்கப்பட்டது. ஸ்காட்லாந்து தேசமே மறுரூபமாக்கப்பட்டது. அதுதான் எழுப்புதல். அந்த எழுப்புதலுக்கு தான் இந்த சபை. ஆயிரம் பேர் புதுசா வந்துட்டாங்க, அது சந்தோஷம் அல்ல. பாண்டிச்சேரி புதுச்சேரி பட்டணமே மறுரூபமாக்கப்பட்டு விட்டது. மதுபான வாங்க ஆள் இல்லாதபடி மதுபான கடைகள் மூடப்பட்டு விட்டது. விபச்சார வேசித்தனம் ஒளிந்து போனது. பட்டணமே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் எழுப்புதல். அந்த எழுப்புதலுக்கு தான் அந்த சபை. நான் ஜான் நாக்ஸை போல ஜெபிக்கண வைராக்கியத்தோடு பாண்டிச்சேரியை மாற்றும் அல்லது நான் சாகட்டும் ஆண்டவரே. பாண்டிச்சேரியில் அக்னியை போடும் அல்லது நான் சாகட்டும் ஆண்டவரே. பாண்டிச்சேரி மதுபான பட்டணம் மதுபான கடைகள் மூடப்பட வேண்டும். விபச்சார தேசித்தன ஒழிய வேண்டும். இந்த பட்டணமே மறுரூபமாக வேண்டும். அந்த மாற்றத்தை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. அப்படி ஜெபிக்கிற மக்கள் எழும்ப வேண்டும். அதுக்குதான் இந்த திருச்சபை. வாரத்தில் ஒரு நாள் ஒன்று பாட்டு பாடிட்டு ஜாலியாய் போவதற்கு அல்ல. என் பட்டணம் மாறணும். பாண்டிச்சேரியை ரட்சிக்கப்பட வேண்டும். பாண்டிச்சேரியில மதுபான வியாபாரம் எல்லாம் நஷ்டமடைகிறது என்ற செய்தி வரணும். வாங்குவதற்கு ஆள் இல்லை, குடிப்பதற்கு ஆள் இல்லை. அந்த ஆவிக்குரிய மாற்றத்தை கொண்டு வர ஆவியானவராலே முடியும். ஆவியானவர் ஊற்றப்பட்டால் முடியும். ஆவியானவர் ஊற்றப்பட்டால் மதுபான வெறியின் ஆவி முடக்கப்பட்டு விடும். விபச்சார தேசத்தின் ஆவி முடக்கப்பட்டு விடும். பட்டணம் மறுரூபமாக்கப்பட்டு விடும். பட்டணத்தை பாழாக்குகிற பிசாசின் அந்தகார வல்லமைகள் அழிக்கப்பட்டு விடும். மந்திர பீஷணி ஆவிகள் செயலற்று போகும். பட்டணமே மறுரூபமாகும். அதுக்குதான் இந்த ஆலயம், அதுக்குதான் சபை, அதுக்குதான் ஆண்டவர் கட்டி கொடுக்கிறார். நான் தென்கொரியா தேசம் போயிருந்த போது 35 வருஷத்துக்கு முன்னால எழுப்புதலை பார்க்க போனேன். ஒரே சர்ச்சில், பாலியங்க சர்ச்சில் நான் போன போது முதலாவது வருஷம் 5.5 லட்சம் ஆத்மாக்கள். ஒரே சர்ச்சில் 5.5 லட்சம் விசுவாசிகள். அடுத்த வருஷம் நான் போயிருக்கிறேன், 6.5 லட்சம் விசுவாசிகள். மூன்றாவது வருஷம் போயிருக்கும் போது 7.5 லட்சம் விசுவாசிகள். நான் 7 வருஷம் போயிருக்கிற அந்த நாட்டில் எழுப்புதலை பார்க்க பங்கு பெற 10 லட்சம் பேர் ஒரே சபையில் அங்கமானார்கள். அல்லேலூயா. ஒரே சபையில் 10 லட்சம் விசுவாசிகள். பாண்டிச்சேரியில் எவ்வளவு மக்கள் இருக்காங்க? 16 லட்சம். நீங்க ஆண்டவிட்ட 1 லட்சம் கேளுங்க. 16 லட்சத்துல 1 லட்சம் ஆத்மாவை எங்க சர்ச்சைக்கு தள்ளுங்க ஆண்டவரே, கொண்டு வாங்க ஆண்டவரே. 1 லட்சம் பேர் விசுவாசிகள் உள்ள சபையா இதை மாறணும். ஆத்மாக்களை தாரும் என்று கேட்டால் கர்த்தர் தருவார். பாஸ்டர் சாட்சி வாசித்தாங்க இல்ல, பணம் ஆண்டவர் தர்றாரு, கேட்காமலே தர்றாரு. சின்ன ஜெபம் பண்ணாலே 5 லட்சம் 10 லட்சம் 1 கோடியெல்லாம் தர்ற பணமே தர்றாருன்னா, அவர் சிலுவையில் ரத்தம் சிந்திருந்தது பணத்துக்காக அல்ல, ஆத்மாக்களுக்காக. அவர் சிலுவை சுமந்தது பணத்துக்காக அல்ல, ஆத்மாக்களுக்காக. பணமே ஆண்டவர் தர்றாருன்னா ஆத்மா கேட்டா தருவாரா தரமாட்டாரா? நீங்க கேட்காததுனால தான் பெற்றுக்கொள்ளவில்லை. 1 லட்சம் ஆத்மா தரு வரைக்கும் நீங்க விடக்கூடாது, தூங்க கூடாது, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடக்கூடாது. எனக்கு ஆத்மாக்கு வேணும். பாண்டிச்சேரி மாறியே ஆகணும். எழுப்புதல நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. இந்த பட்டணம் மறுரூபம் ஆகணும் ஆண்டவரே. சாலை கடைகள் எல்லாம் மூடப்படணும் ஆண்டவரே. அந்த மாற்றம் வரணும். அப்படி ஜெபிக்கணும். இந்த பட்டணத்தை வசப்படுத்தி வைத்திருக்கிற குடிவெறியின் ஆவி, விபச்சார வேசித்தனத்தின் ஆவி, அந்தி கிறிஸ்தவின் ஆவி, மக்களை மயக்கி வைத்திருக்கிற ஏமாற்றுகிற பொருளாத பிசாசு, அந்தகார வல்லமைகள், மந்திர வில்லுசுனி ஆவிகள் எல்லாம் முடக்கப்பட வேண்டும்.
நீங்க ஜெபிச்சாது முடக்கப்பட்டு விடும். அல்லேலூயா. எல்லா முழங்கால் போடுங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லா முழங்கால் போடுங்க, எல்லா முழங்கால் போடுங்க, ஒரு அஞ்சு நிமிஷம். பாண்டிச்சேரி பட்டணத்தில் எழுப்புதல் வேணும், ஆவியானவர் ஊற்றப்படணும். எங்களுக்கு 100,000 ஆத்துமா வேணும் ஆண்டவரே, 100,000 ஆத்துமா எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. எல்லாம் கேட்க போறீங்க, 100,000 ஆத்தமா வேண்டும். பாண்டிச்சேரியில் இருக்கிற குடிகாரங்க எல்லாம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. மதுபான குடிக்கிறவங்க எல்லாம் எங்க சர்ச்சில் வந்து ரட்சிக்கப்படணும். அந்த ஆத்தமாக்கள் எல்லாம் எங்களுக்கு வேணும். எல்லாம் கரம் உயர்த்தி எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க ஆண்டவரே. எங்க பட்டணத்தில் எழுப்புதல் வர வேண்டும், எழுப்புதல் வர வேண்டும், ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். எங்க பட்டணத்தில் 100,000 ஆத்தமாக்கள் எங்கள் சபைக்கு வேண்டும். மந்தில் இல்லாத ஆடுகள் வேண்டும் ஆண்டவரே, வாலிபர்கள் வேண்டும் ஆண்டவரே. தொடுவீராக, எழுப்புதலை கட்டளையிடுவீராக, ஆவியை ஊற்றுவீராக, அக்னியை பாண்டிச்சேரியில் போடுவீராக, அக்னியை போடுவீராக, எழுப்புதல் அக்னியை போடுவீராக, ஆவியானவர் ஊற்றப்படுவாராக, பாண்டிச்சேரி மறுரூபம் ஆவதாக. ஆண்டவரே வானத்தை கிழித்து இறங்குங்க, சாத்தானுடைய வல்லமை முடக்கப்படுவதாக, குடிவெறியின் ஆவி முடக்கப்படுவதாக, சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்படுவதாக. நம்முடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க, வல்லமை முடக்கப்பட அழிக்கப்பட எழுப்புதல். பாண்டிச்சேரியில இருக்கிற எல்லா பலவானின் எல்லா மந்திர தந்திர ஆவிகள், எல்லா குடி பழக்க ஆவிகள், விபச்சார வேசித்தன ஆவிகள், இப்பொழுதே கர்த்தர் அதை நிர்மூலமாக்கும்படியாக உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சபையில தேவ மகிமை இருக்குது, தேவ சபையில தேவ மகிமை இருக்குன்னா அந்த மகிமை உங்களுக்கு எல்லா பலவான ஆவிகளை எங்களுக்கு தாரும், எங்க சபைக்கு 100,000 ஆத்துமாக்களை தாங்க.
அன்றுவரே பாண்டிச்சேரி பட்டணத்துல 100,000 ஆத்தமாக்கள் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வேணும். ஆத்தமாக்களை தாங்க, வாலிபர்களை தாங்க, குடிகாரங்களை தாங்க, பெண்களை தாங்க, வாலிப பெண் பிள்ளைகளை தாங்க, அரசியல்வாதிகளை தாங்க, வியாபாரிகளை தாங்க. ஆண்டவரே படிக்கிற ஆண்டவரே மருத்துவ கல்லூரியில படிக்கிற ஆத்தமாக்களை தாங்க, நர்சுமார்களை தாங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க, ஆத்தமாக்களை தாங்க ஆண்டவரே. 100,000 ஆத்தமாக்களை தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஆத்தமாக்களை தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஆத்தமாக்களை தாங்க. எங்க சபைக்கு ஆத்தமாக்களை தாங்க ஆண்டவரே. ஆத்தமாக்களை தாங்க. கர்த்தர் இந்த பாரமுள்ள ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். திரளான ஆத்தமாக்களை கொள்ளை பொருளாய் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. உட்காருவோம். கடைசியா இன்னொரு வசனத்தை வாசித்து நாம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஏசாயா 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்தில் கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்கங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார் தன்னுடைய ஆலயத்தை குறித்து, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. இது ஜெப வீடு. எல்லாரும் சொல்லுங்க, இது ஜெப வீடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பவும் இங்கிருந்து ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. நீங்க ஒவ்வொருவரும் வந்து எப்பவும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு எல்லா நாளும் இங்கிருந்து ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். ஜெப வீடு. இந்த ஜெப வீட்டிலே நான் அவர்களை மகிழ பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு ஏன் உங்களை இந்த ஜெப வீட்டு கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? உங்களை மகிழ பண்ண போகிறார், உங்களை மகிழ்ச்சியோடு அனுப்ப போகிறார். சிலர் துக்கத்தோடு வந்திருக்கிறீங்க. வியாதியினால் உண்டான துக்கம், குடும்ப பிரச்சனையினால் உண்டான துக்கம், நஷ்டத்தினால் உண்டான துக்கம், பிள்ளைகள் நிமித்தமாய் உண்டான துக்கம், குழந்தை இல்லையே என்கிற துக்கம், பிசாசின் போராட்டத்தினால் உண்டான துக்கம், ஏதோ ஒரு பாதிப்பு, ஏதோ ஒரு வேதனை. இங்கே போனாலாவது எனக்கு ஒரு நன்மை கிடைக்குமா? ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வாரா? நீ வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், என் ஜெப வீட்டிற்கு வந்திருக்கிற உன்னை நான் மகிழ பண்ணுவேன், உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன், உன்னை மகிழ்ச்சியோடு இந்த இடத்தை விட்டு அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு தான் தேவனுடைய ஆலயம், அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் ஆராதனை. துக்கத்தோடு வருகிற மக்களை சந்தோஷப்படுத்தி ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பதற்கு தான் தேவன் தன்னுடைய திருச்சபையை ஸ்தாபித்திருக்கிறார். என் ஜப வீட்டிலே மகிழ பண்ணுவேன். வேதபுஸ்தகம் முழுவதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலயம் ஜபாலயம், தேவையோடு வந்த மக்கள் திரும்பி போகும்போது மகிழ்ச்சியோடு அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக போனாங்க. அதில் ஒரு நம்முடைய மனதை பாதிக்கிற துக்கப்படுத்துகிற ஒரு 4 காரியம், அது எப்படி மாற்றி மகிழ்ச்சியோடு அனுப்புகிறார் என்பதை வேகமாக சொல்லி செபிக்க போகிறோம். நீங்கள் லூக்கா 18:10-14 வாசித்தால் இயேசு ஒரு காரியத்தை சொல்கிறார். தேவாலயத்துக்கு 2 பேர் ஜெபமண்ண போனாங்க, ஒருவன் பரிசேயன் ஒருவன் ஆயக்காரன். பரிசேயன் ரொம்ப பக்தி உள்ளவன். அவன் ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறான், ஆண்டவரே நான் எவ்வளோ பக்தியாக இருப்பேன்னு உங்களை ஏற்கனவேன்னு உங்களுக்கு தெரியும். நான் எனக்கு உண்டானதெல்லாம் தசம பாகம் தர்றேன், வாரத்துக்கு 2 நாள் உபவாசம்லாம் பண்ணுறேன், நான் இவனை மாதிரிலாம் கிடையாது, நான் ரெகுலராக சர்ச்சுக்கு வர்றேன், உம்முடைய சமூகத்துக்கு வர்றேன், அதனால் கவனிச்சிக்கிடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணான். ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்கவே இல்லையாம். அவனை திரும்பி ஆண்டவர் பார்க்கல. ஆனால் ஒரு மனிதன் பாவத்தினால் பாதிக்கப்பட்டு சமாதானம் இல்லாமல் அவன் வந்து தேவனுடைய ஆலயத்தில் முழங்கால் போட்டு குனிந்து சொல்கிறான், ஆண்டவரே என் கண்களை ஏறெடுத்து கூட பார்க்க எனக்கு தகுதி இல்லை, நான் பாவியான மனிதன், என் வாழ்க்கை பாவத்தினால் கரப்பட்டு போச்சுது, என் பாவத்தை நீங்கள் மன்னிக்கணும்,
ஏழை பாவியாக என் மேலே இரக்கம் காட்டணும், தன்னை தாழ்த்தி பாவத்தினாலே பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவனுடைய பாவத்தை மன்னித்து சமாதானத்தை கொடுத்து நீதிமானாய் மாற்றி அனுப்பினார், அவனை மகிழ பண்ணினார். பாவிகளை தேவன் மகிழ பண்ணுகிறார், மனம் திரும்புகிற பாவிகளை தேவன் மகிழ பண்ணுகிறார். அதுக்கு தான் தேவனுடைய ஆலயம், மனம் திரும்புகிற பாவிகளை மகிழ பண்ணுகிற ஒரு தேவன் அவர். லூக்கா 13:10-13 வசன வாசித்தால் அங்கே 18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு பெண் ஜபாலயத்துக்கு வருகிறாள். அங்கே வசனம் வாசிக்கப்படும், ஜெபிக்கப்படும். ஓகே, நான் சொன்ன வாசிங்கம்மா. ஒரு ஜபாலயத்துக்கு வந்திருக்கிறாள், கூனியாக இருந்த பெண், சற்றேனும் நிமிர முடியாது, கூன் விழுந்து அப்படியே நடக்கிற ஒரு மகள் தேவனுடைய ஜபாலயத்திலே வந்திருக்கிறாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து உன் பலவீனத்தை நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி தொட்டார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பாருங்கள், வியாதியோடு அவள் ஜபாலயத்துக்கு வந்தாள், ஒரு துக்கத்தோடு வந்தாள். 18 வருஷம் இந்த வியாதியில் கஷ்டப்படுகிறேனே என்று ஆலயத்தை விட்டு திரும்பி போகும்போது நிமிர்ந்து நடந்து போகிறாள், மகிழ்ச்சியோடு போகிறாள். அதான் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். வியாதியோடு வந்தீங்க, சுகம் பெற்று போக போறீங்க, உங்களை சுகமாக்கி அனுப்ப போகிறார், உங்களை மகிழ பண்ணுவதற்கு இயேசு இங்கே வந்திருக்கிறார். மத்தேயு 21:13-14 வசன வாசித்தால் இயேசு தேவாலயத்தில் அங்கே வியாபாரம் பண்ணி பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோட மத தலைவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கள்ளர் கொகை ஆக்கிட்டாங்க. சவுக்கு எடுத்து அடித்து தேவாலயத்தை சுத்தம் பண்ணுறார். கோபத்தோடு இயேசு நிற்கிறார், சவுக்கை கையில் வச்சு அடித்து விரட்டிட்டு. வியாதியஸ்தர் வர்றாங்க, குருடர், சப்பாணிகள், தேவாலயத்தில் தர்மம் எடுக்க வருவாங்கல்ல, அவங்கெல்லாம் வர்றாங்க. இயேசு வந்திருக்கிறான் கேள்விப்பட்டு இயேசு அவங்களை பார்த்தோடனே மனதுருகிட்டார். இவ்வளோ நேரம் சவுக்கு எடுத்து அடித்த ஆண்டவர் இவங்களை பார்த்தோடனே மனதுருகி வியாதியஸ்தரை எல்லாரையும் குணமாக்கி விட்டார். அவங்க சுகத்தோடு திரும்பி போயிட்டாங்க. மகிழ பண்ணுகிற தேவன் அவர். அல்லேலூயா. எங்கள் ஊழியத்தில் ஆரம்பத்தில், 80களின் ஆரம்பத்தில் எங்கள் ஊழியத்தில் ஒரு தாத்தா இருந்தாங்க, கிறிஸ்டியான் தாத்தான்னு சொல்லுவோம். அவங்க பெயர் கிறிஸ்டியான். எங்கள் ஊர் பக்கம், நேசரத்து பக்கம் ஒரு ஊர், அவங்களுடைய சொந்த ஊர். அங்கிருந்து வருவாங்க, நல்ல தெருப்பிரசங்கம் பண்ணுவாங்க, தெருவில் நின்று இயேசு பற்றி எல்லாருக்கும் சொல்லுவாங்க. அவங்க எங்கே போனாலும் நடந்தே போவாங்க, டிராக்ஸ் கொடுத்துக்கிட்டே போவாங்க. இயேசு மேலே அவங்களுக்கு ரொம்ப அன்பு. நான் சொல்லுவேன், நீங்கள் பஸ் ஏறி வரலாமே 4 மாவடிக்கு, 5 கிலோமீட்டர் நடந்து வர்றீங்களா ஐயா? அம்பன் பஸ்ஸில் வந்தால் வந்து டக்குன்னு இறங்கிடலாம், நான் நடந்து வந்தால் 4 கிராமத்தில் சுவிசேஷம் அறிவித்து எல்லாருக்கும் இயேசு பற்றி சொல்லிக்கிட்டே வருவேன்ல, அப்படி சொல்லுவாங்க. காலெல்லாம் அப்படியே மரத்து போயிருக்கோம், நான் பார்த்துருக்கிறேன். எப்போவும் மணிக்கணக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் மேலே ஏன் உங்களுக்கு இவ்வளவு அன்பு என்பதாய் நான் கேட்டேன். அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் சொன்னாங்க. அவங்க கிறிஸ்தவங்க தான், ஆனால் இயேசுவை அறியாதவங்க. ரட்சிப்பை தெரியாது, இயேசுக்கு பிரியமாக வாழணும்னு தெரியாது. பேர் கிறிஸ்தவனாக இருந்தவங்க, மனைவி பிள்ளைகளாக இருந்தாங்க. ஒரு கொடிய வியாதி தாக்கினர், சப்பாணி ஆகிட்டாங்க. கால் நடக்க முடியாமல், 2 கால்களும் நடக்க முடியாமல் அவங்க சப்பாணி ஆகிட்டாங்க. எத்தனையோ டாக்டர்கிட்ட போனாங்க, நாட்டு வைத்தியன் வைத்தியரிடத்தில் பார்த்தாங்க, ஒன்றும் சுகமாகலை. கடைசியில் வீட்டுக்குள்ளேயே 4 காலில் நடக்கிற நிலைமை, எலும்பி நிற்க முடியாது, தவழ்ந்து கொண்டு தான் போக முடியும். பிள்ளைகள்லாம் சிரிப்பாங்க, சின்ன சின்ன பிள்ளைகள். இப்போ அவங்களுக்குள்ள ரொம்ப துக்கம், மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, எனக்கு சுகமே ஆகலை, சாக போகிறேன்னு சொல்லி. அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு, நீ ஜபம் பண்ணுகிற சரி, ஒரு மந்திரவாரி கூட்டு வந்து மந்திரவாரம் பண்ண இதெல்லாம் சரியாயிரும். அதை சொல்லி
அவளுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும், நான் கிறிஸ்தவங்க, இது கிறிஸ்தவ ஊர், மந்திரவாதியெல்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், நடுராத்திரில் நான் கூட்டிகிட்டு வர்றேன், யாருக்குமே தெரியாது, வீட்டுக்குள்ளே வச்சு மந்திரவாதம் பண்ணிடலாம், வெளியில் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி அந்த ஆள் மந்திரவாதியை கூப்பிட்டு வந்துட்டார். வீட்டுக்குள்ளே நடுராத்திரில் கோழியெல்லாம் பலி செலுத்தி மந்திரவாதம், நடுராத்திரில் அசோகத்துக்காக அந்த ஆள் ரத்தத்தெல்லாம் குடி கொடுத்துருக்குறான். நான் கேட்டேன், ரத்த பச்சை ரத்தமாக குடிச்சிங்க என்னை, எப்படியாவது சுகமாகட்டேன்னு அப்படிலாம் பண்ணினேன் ஐயா, அது மாதிரிலாம் செய்தோம், காசு தான் வீணாக போச்சே தவிர சுகம் உண்டாகலை, கடைசியில் இனி செத்து போயிடுவேன்ற நிலைமை வந்து போயிட்டார். அப்போ அவங்க வீட்டில் அப்படி இருக்கும்போது ஒரு தாயார், எங்கள் பகுதியில் அந்த நாட்களில் ஊழிய செய்த ஒரு தாயார், அவங்க ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி, அவங்க பக்கத்து வீட்டுக்கு ஜெபிக்க வந்தாங்க. அப்போ சொன்னாங்க, இப்படி ஒரு ஐயா நடக்க முடியாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. என்னை அந்த அம்மா உள்ளே வந்தாங்க, அப்படி பார்த்தாங்க அவரை பார்த்து, உன் வாலிப நாட்களின் பாவத்தை விட்டு மனம் திரும்பு, அப்போ ஆண்டவர் உன்னை குணமாக்குவான்னு போயிட்டு இருந்துட்டாங்க. அவ்வளோதான் அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை தொட்டது. வாலிப நாட்கள் ஆண்டவரை தேடலையே, மனம் போல வாழ்ந்துட்டனே, ஆண்டவருக்கு இடம் கொடுக்கலையே, அந்த உணர்த்து வந்த உடனே வீட்டில் ஜெபிக்கிறதுக்கு பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அதனால் பக்கத்தில் அவங்களுடைய சர்ச்சு, அவங்க ஊரில் அவங்க தெருவுலுடைய ஒரு மூலையில் ஒரு சர்ச் இருக்கிறாரு. இவர் தவழ்ந்து கொண்டே போனார், தெருவில் இறங்கி தவழ்ந்து கொண்டே சர்ச்சுக்கு போனார். பகலெல்லாம் அந்த சர்ச்சை திறந்து வச்சுருப்பாங்க, நான் சொன்ன மாதிரி யார் வேணாலும் வந்து ஜெபிக்கலாம். ஆலய கதவு திறந்துருக்கோம், உள்ளே போய் அந்த ஆலய தூண் மறைவில் போய் அப்படியே முழங்கால நின்று ஆண்டவிட்டு அழுதார். வாலிப நாட்களின் பாவம், இன்றைக்கி நடக்க முடியாமல் நான் சாக போகிறேன், இந்த பாவம் இல்லாமல் மந்திரவாதம் செய்த பாவத்தை செய்துட்டேனே, கிறிஸ்தவனாக இருந்த மந்திரவாதி கூட்டிகிட்டு வந்துட்டு ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், அழுது 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 ஜெபிக்கிறார். அவர் சொன்னாங்க, அந்த இருந்த இடமெல்லாம் கண்ணீர், அப்படியே கண்ணீரினால் நிறைந்து விட்டார். பல நம்முடைய நேரம் என் பாவத்தை மன்னிங்க, என்னை குணமாக்குங்க அப்படின்னு இரக்கத்துக்காக அழுதார். என்ன நடந்தது? ஆண்டவருடைய ஜபத்தை கேட்டார், தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி அழுது ஜபித்தபடியால் ஆண்டவர் மன்னித்தார். ஆண்டவருடைய வல்லமை சரீரத்தில் இறங்கினது, அந்த ஆலயத்துக்குள்ளேயே எழும்பி நடக்க ஆரம்பித்தார். எழும்பி நடந்து திரும்ப வீட்டுக்கு வரும்போது நடந்து வருகிறார். ஊரே பார்க்கறது, எப்படி இருந்தால் நடந்தார், எப்படி நடந்தார், சப்பானியா இருந்தால் நடக்கிறார். யாரும் அவருக்காக ஜெபிக்கலை, அவரே ஆலயத்தில் வந்து தன் பாவத்தை அறிக்கையிட்டு அழுது ஜெபித்த போது இயேசு பாவத்தை மன்னித்து வியாதிலிருந்து விடுதலை கொடுத்தார். அவங்க சொன்னாங்க, ஐயா சப்பானியா இருந்தேன், செத்து போயிடுவேன்னு நினைச்சேன், இயேசு எனக்கு ஜீவன் கொடுத்தா, அதனால தான் இயேசுவை பற்றி அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நான் என்பதாய் சொல்லுவார்கள். இயேசு அந்த தேவாலயத்தில் அவங்க வடித்த கண்ணீருக்கு பதில் கொடுத்து பாவத்தை மன்னித்து வியாதியை குணமாக்கினார். உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு என்ன வியாதி? கேன்சரா, ஆஸ்துமாவா, என்ன வியாதி? தீர்க்க முடியாத வியாதின்னு சொல்கிறாங்க, சாகு வரைக்கும் மருந்து சாப்பிடணும்னு சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு அற்புதம் செய்ய இயேசு இங்கே காத்திருக்கிறார். உங்களை மகிழ்விப்பதற்கு இயேசு இங்கே ஆயத்தமாக இருக்கிறார். அவரால் உங்களை குணமாக்க முடியும், உங்கள் துக்கத்தை மாற்ற முடியும். இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும் போது அவர் மன்னித்து சுகத்தை தருவார். அவர் மகிழ பண்ணுகிற தேவன். மூன்றாவது, மார்க்கு 1:21 முதல் வாசித்தால், இயேசு ஒரு ஜபாலயத்தில் போரகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே பிசாசு பிடித்த ஒரு மனிதன், அசுத்தாவி பிடித்த மனிதன் சத்தமிடுகிற, ஐயோ இயேசுவே, உங்களுக்கும் எனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்த வந்தீங்களா? பிசாசு அந்த மனிதனை ஆட்கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டிருந்தேன். ஜபாலயத்துக்கு வந்திருந்தானா, இயேசு வந்த உடனே அசுத்தாவியால் இருக்க முடியல, அலற ஆரம்பித்தது.
இயேசு சொன்னார், அவனை விட்டு பேசாமல் புறப்பட்டு போ, அதோடு போய்விட்டார். விடுதலை, பிசாசு பிடித்த மனிதனுக்கு விடுதலை, சுகம், மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு போகிறான். நான் பிசாசு பிடித்தவனாக இருந்தேன், இயேசு எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார். பயத்தின் ஆவி, தற்கொலை தூண்டுகிற ஆவி, டிப்ரெஷனை கொண்டு வருகிற ஆவி, குழப்பத்தை கொண்டு வருகிற ஆவி, உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கிற ஆவி, மந்திர பில்லிசோனி ஆவி, பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்களா, இரவில் தூங்க முடியவில்லை என்று கலங்குறீங்களா, இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை என்னால் இயேசுங்க இருக்கிறார், உங்களுக்கு விடுதலை கொடுக்க உங்களை மகிழ்ச்சியோடு அனுப்ப விரும்புகிறார். விடுதலை கொடுத்த மகிழ்ச்சியோடு இந்த இடத்தை விட்டு ஆண்டவர் அனுப்ப விரும்புகிறார். அதுக்கு தான் தேவனுடைய ஆலயம், அதுக்கு தான் இது தேவனுடைய வீடு, அதுக்கு தான் தேவன் ஜபாலயத்தில் இந்த தேவனுடைய வீட்டில் உங்களை மகிழ்விப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை ஒரு குறைவு, நிந்தை, அவமான வேதனை, குழந்தையிலேயே என்ற ஒரு நெருக்கம், அவமானம். 1 சாமுவேல் 10 அன்னாள் என்கிற பெண் குழந்தை இல்லாததினால அவமான, நிந்தை, வேதனைக்கு நடுவில் இருந்தவள். நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறேன், கத்தரிட போகிறேன், நீ தேவனுடைய ஆலயத்தில் போய் முழங்கால் படியிட்டு கண்ணீர் வடித்தாள். வேதம் சொல்லுகிறது மனம் கசந்தவள் அழுதாள். தேவ ஆலயத்தில் போய் ஆண்டவருக்கு முன்னால் மனம் கசந்து அழுதாள். நிந்தை தாங்க முடியல ஆண்டவரே, பரிகாசம் பண்ணுறாங்க, நிந்திக்கிறாங்க, என் நிந்தை மாறணும், அவமானம் நீங்கணும், என் கர்ப்பத்தில் ஒரு குழந்தையை தரணும். மனம் கசந்து அவள் அழுது ஜெபித்தாள். அன்று சொல்லுகிற சமாதானத்தோடே போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீ வேண்டி கொண்டபடியே கத்தர் தருவார். அவருடைய நிந்தை மாறும்படி கத்தர் கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார். சாமுவேல் இந்த தீர்க்கதரிசியை கொடுக்கிறார், பல குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்து மகளை பண்ணினார். இன்றைக்கு வேதனையோடு வந்திருக்கீங்களா, அவமானம் நிந்தையோடு வந்திருக்கிறீங்களா? எனக்கு ஒரு சகோதரியை தெரியும், அவங்க திருமணமாகி சில வருடம் குழந்தை இல்லை, கணவர் நல்லவர், அன்பாக தான் வைத்திருந்தார். அவர் ஆறுதல் படுத்துவார், ஆண்டவர் தர நேரம் தரட்டும், இல்லை எல்லாரும் நிந்திக்கிறாங்க, பரிகாசம் பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், தெருவில் உள்ளவங்க சர்ச்சுக்கு போனால் கிறிஸ்தவங்களே பரிகாசம் பண்ணுறாங்க, உள்ள உடைந்து போனார். அதனால் ஆராதனைக்கு போகிற கூட பயம், எல்லாம் அதானே கேட்குறாங்க, ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அதனால் இருதயம் காயப்பட்டது. ஆலயம் இல்லாத, ஆராதனை இல்லாத நேரம் ஆலயம் திறந்திருக்கும். அவங்க போனாங்க, தனியாக போய் ஆண்டவருடைய ஆலயத்தில் முழங்கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க, உங்கள் ஊழியத்துக்கே நான் தந்துடுறேன், அன்னாள் மாதிரி ஜெபித்தாங்க. ஒரு குழந்தைய நீங்கள் கொடுத்து என் நிந்தையை மாற்றுங்க, உமக்கே நான் தந்துடுறேன், என் நிந்தை மாறினா போதும் ஆண்டவரே. அந்த ஆல்டரில் முழங்கால் படிட்டு கண்ணீர் விட்டு அழுதார்கள். பல நிமிட நேரம் அவருடைய உள்ளத்தில் ஒரு சமாதானம் வந்தது, நீ அழாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போ என்கிற நிச்சயம் உள்ளத்தில் வரும் வரைக்கும் ஜெபித்தார்கள். ஆண்டவர் பேசினதை உணர்ந்தார்கள். ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்துட்டார்னு போனாங்க. அதன் பிறகு யார் என்ன பேசினாலும் கவலைப்படுவதில்லை. உற்பவ கால திட்டத்தில் ஒரு ஆண் குழந்தையை கத்தர் கொடுத்து ஆசீர்வதித்து விட்டார். நிந்தை மாறிவிட்டது. அன்னாளின் தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், உங்களுக்கு செய்வார், இன்றைக்கு உங்களுக்கு செய்வார், உங்களை மகிழ பண்ணவே இயேசு இங்கே பிரசன்னமாயிருக்கிறார். அதற்காக அவர் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். இப்பொழுது நாம் அவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் ஜெபத்துக்காக எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். ஆண்டு சொல்லுகிறார், என் ஜெப வீட்டிலே நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். உங்களை மகிழ பண்ணுகிற நேரம் இது, உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிற நேரம் இது, அதுக்கு தான் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவ சமூகத்தில் எழுந்து நின்று ஒரு நிமிட கண்களை மூடி அந்த வாக்கு தத்தத்தை நினைத்து கொள்ளுங்கள். என் ஜெப வீட்டிலே நான் உங்களை மகிழ பண்ணுவேன்,
இயேசுவே என்னை மகிழ பண்ணுவதற்காக இந்த ஜப வீட்டிற்கு என்னை அழைத்து வந்திருக்கிறேன். இது உம்முடைய வீடு, இது ஜப வீடு. இங்கு என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற அழைத்து வந்திருக்கிறேன். என் நிந்தையை மாற்ற அழைத்து வந்திருக்கிறேன். என் கண்ணீரை துடைக்க என்னை அழைத்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இங்கே எனக்கு ஒரு அற்புதம் செய்ய என்னை அழைத்து வந்திருக்கிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறதை நான் விசுவாசிக்கிறேன். விடுதலை உண்டாக போவதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, அன்னாளின் கண்ணீரை துடைத்தவர் என் கண்ணீரை துடைக்க போகிறேன். அன்னாளின் நிந்தையை மாற்றினவர் என் நிந்தையை மாற்றப் போகிறேன். ஆண்டவரே, 18 வருஷ கூனியார் இந்த பெண்ணுக்கு சுகம் கொடுத்தவரே, எனக்கு இன்றைக்கு சுகம் தரப்போகிறேன். இப்பொழுது எனக்கு சுகம், விடுதலை. பிசாசன் கட்டு அறுக்கப்பட போகிறது. நான் விடுதலையோடு செல்ல போகிறேன், மகிழ்ச்சியோடு செல்ல போகிறேன். இது என்னை ஆசீர்வதிக்க நீர் தெரிந்து கொண்ட இடம். என் ஜப வீட்டிலே மகிழ பண்ணுவேன் என்று சொன்னீரேன். என்னை மகிழ பண்ண அழைத்து வந்திருக்கிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன். சிலுவையிலே எனக்காக உம்மை பலியாய் கொடுத்தேன். நான் அதை விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ. முதலாவது எனக்குள்ள ஒரு பாவம் இருக்கிற, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஏழை பாவியாக என் மேலே இரக்கமா இருக்கணும். என் பாவத்தை மன்னிக்கணும். எனக்கு பாவத்தை இந்த விடுதலை தரணும். அப்படி சொல்றவங்களுக்காக முதலாவது நான் செபிக்க போகிறேன். இதுவரை ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை, ரட்சிக்கப்படாதவர்கள், அந்த அனுபவத்தை பெறாதவர்கள், இன்னும் பாவத்தில் இருக்கிறவர்கள், பாவத்தினால சமாதானத்தை இழந்து போய் வந்திருக்கிறவர்கள், பாவத்தை விட முடியலையே நீ வந்திருக்கிறவர்கள், இன்னைக்கு எனக்கு பாவம் மன்னிக்கப்படணும், பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும். அப்படி சொல்றவங்க மட்டும் பலதுகரம் உயர்த்துங்க. இன்றைக்கு ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவங்க கை வைத்த கூடாது, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றவங்க கரம் வைத்த கூடாது, ரட்சிக்கப்படாதவங்க, இதுவரை பாவ மன்னிப்பை பெறாதவங்க, இதுவரை நான் ரட்சிக்கப்படலை, எனக்கு அந்த அனுபவம் இல்லை, எனக்கு அந்த அனுபவம் வேணும். அநேகர் அநேகர் உங்களுடைய வலது கரத்தை அப்படியே இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. உன்னுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைத்து, இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும். ஒரு நிமிடம் ஜோமண்ணுங்க. என் பாவத்தை மன்னியும் இயேசுவே, என் பாவத்தை மன்னியும். உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும். இயேசுவே என்னை மகிழ பண்ணுவேன்னு சொன்னீங்களே, அன்றைக்கு அந்த ஆயக்காரனை மகிழ பண்ணினீங்களே, பாவியான பெண்ணை மன்னித்து மகிழ பண்ணினீங்களே, என் பாவத்தை மன்னியும். உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க இயேசுவோட ரத்தம் உங்களை கழுவுகிறது. தகப்பனே, தன் இருதயத்தில் கரமைத்து, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், எனக்கு விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளை பாருமாண்டவரே. உம்முடைய ரத்தம் அவளை கழுவுவதாக, உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள் இறங்குவதாக, பாவ மன்னிப்பின் நிச்சயம் அவளுக்கு உண்டாவதாக, பாவ கட்டுகள் அறுக்கப்படுவதாக, மெய்யான சமாதானம் உண்டாகட்டும். உம்முடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி கழுவி விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், என்னை கழுவி விட்டதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே என் பாவத்தில் இருந்து விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அநேகருக்கு அந்த மகிழ்ச்சி. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். இப்போ வியாதி உள்ளவர்கள், எனக்கு ஒரு வியாதி இருக்குது, கேன்சர், ஆஸ்துமா, ஆர்த்ரைட்டிஸ், பலதரப்பட்ட நோய், கண் பாதிக்கப்பட்டிருக்குது, காதல பிரச்சனை, எனக்கு ஒரு சுகம் வேண்டும், இயேசு என்னை மகிழ பண்ணுவார் என்று அவரை தேடி வந்திருக்கிறேன், வியாதியஸ்தரையெல்லாம் குணமாக்கி மகிழ பண்ணினாரு, இன்றைக்கு எனக்கு சுகம் தருவார்னு விசுவாசிக்கிறேன், எனக்கு சுகம் தரணும். அப்படி விசுவா, எனக்கு ஒரு அற்புதம் வேணும், சுகம் வேணும்னு விரும்புகிறவங்க வலதுகரம் உயர்த்துங்க, விரும்புகிறவங்க வலதுகரம் உயர்த்துங்க.
இவ்வளவு பேர் கரம் வைத்து இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கணும். இப்போ ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட போகிறாரு. இப்போ உங்களுடைய நோய் மறைய போகிறாரு, கட்டிகள் மறைய போகிறாரு, கேன்சர் மறைய போகிறாரு, உங்களுடைய கண்களிலே தெளிவான பார்வை வரப்போகிறாரு, பாதிக்கப்பட்ட உறுப்புகள் சுகம் அடைய போகிறாரு, நரம்புகள் எலும்புகளிலே சுகம் வரப்போகிறாரு. விசுவாசிங்க. வியாதி உள்ள இடத்துல கை வைத்துக் கொள்ளுங்க. கண்களில சுக வேண்டும்னா கண்ணில கை வைங்க. எந்த இடத்தில் வலி இருக்கிறதோ அந்த இடத்துல கை வைத்துக் கொள்ளுங்க. இருதயத்தில் சுக வேண்டும் என்றால் இருதயத்தில் கை வைத்துக் கொள்ளுங்க. வயிற்றிலே வியாதி என்றால் வயிற்றிலே கை வைத்துக் கொள்ளுங்க. எந்த இடத்துல கட்டிகள் கேன்சர் கட்டி டிபி கட்டி இருக்கிறதோ அங்கே கை வைத்துக் கொள்ளுங்க. தைராய்டு கட்டி உள்ளவங்க கழுத்தில் கை வைத்துக் கொள்ளுங்க. எந்த இடத்துல வலி வேதனை இருக்கிறதோ கை வைத்துக் கொள்ளுங்க. வியாதிப்பட்ட யாரையாவது அழைத்து கொண்டு வந்திருந்தால் அவங்க மேலே கை வைத்துக் கொள்ளுங்க. ஒரு ரெண்டே நிமிடம் ஜெபிக்க போகிறோம். சுகமளிக்கிற வல்லமை இறங்க போகிறாரு. பயன்படுத்த முடியாத உறுப்புகள் செயல்பட போகிறாரு. கால்கள் செயல்பட போகிறாரு. கைகள் செயல்பட போகிறாரு. எலும்பி நடக்க போகிறீங்க. கண்கள் பொது கண்களாய் மாறப்போகிறாரு. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை தொடும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக, இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக, ஒவ்வொருடைய தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக, சகல நோய்களும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, கேன்சர் கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில், கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில், கழுத்தில் இருக்கிற கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில், மார்பில் இருக்கிற கட்டிகள் மறையட்டும், கேன்சர் கட்டிகள் மறைவதாக, தைராய்டு கட்டிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில், கழுத்தில் இருக்கிற கட்டிகள் மறையட்டும், சுகம் உண்டாவதாக, கண்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமடைவார்களாக, கண்களிலே தெளிவான பார்வை வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, பாதிக்கப்பட்ட நரம்புகள் சுகமடையட்டும், கண்கள் புது கண்களாய் மாறட்டும், செவிட்டு காதுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக, செவிட்டு ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். காதுகள் திறக்கப்படட்டும். வாத வியாதிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். வாத வியாதிகள் விலகட்டும். திமிர்வாத நோய் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆர்த்ரைட்டிஸ் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஜாயிண்டுகளிலே காணப்படுகிற வலிகள் எல்லாம் மறையட்டும். உயர்த்த முடியாத கைகள் சுகமடைவதாக, பயன்படுத்த முடியாத கால்கள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக, எலும்புகளிலே காணப்படுகிற வலிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக, சுகம் உண்டாகட்டும். அல்சர் வியாதி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். குடல் புண்கள் மறையட்டும். அன்றுவரை பாதிக்கப்பட்ட இருதய சுகமடைவதாக, பாதிக்கப்பட்ட சிறுநீரகம் சுகமடைவதாக, கல்லீரலில் சுகம் உண்டாகட்டும். நுரையீரலில் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். கர்ப்பப்பையில் சுகம் உண்டாவதாக. இப்பொழுது கால்களுக்குள் வல்லமை இறங்கட்டும். இறங்கட்டும். நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளுவதாக, அவர்கள் எழும்பி நடப்பார்களாக இயேசுவின் நாமத்தில். சகல நோய்களும் விலகட்டும். நோய்கள் விலகட்டும். ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை பலமாய் இறங்குகிறது. இயேசுவின் இடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்று யாவரை குணமாக்கிற்று என்கிற வேத வசனம் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஒரு வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. வல்லமை உங்கள் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே சுகம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம். நோய்கள் மறைகிறதற்காய் ஸ்தோத்திரம். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க சுகத்தை, பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் சுகத்தை. ஆண்டவர் தொட்டு விட்டதற்காய் நன்றி, சுகம் கொடுத்து விட்டதற்காய் நன்றி. எல்லா கரந்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் அநேகர் சுகமாக்கப்பட்டீங்க, அநேகருடைய நோய்கள் மறைந்திருக்கிறது, கட்டிகள் மறைந்திருக்கிறது, கண்களிலே சுகம் உண்டாகி இருக்கிறது, சுகத்தை பெற்றுக்கொண்டீங்க. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அசுத்த ஆவிகள் மந்திர வல்லமை பில்லிசோனிய வல்லமைகள் அழிய போகிறது, கட்டுகள் அறுக்கப்பட போகிறது, அப்படிப்பட்டவர்களுக்கு விடுதலை உண்டாக போகிறது. ஆவியானவர் எங்கோங்க விடுதலை, இப்பொழுது ஆவியானவர் அக்னியாய் இறங்க போகிறார். ஆண்டவரே, ஒவ்வொருவர் மீது அக்னி இறங்குவதாக எல்லா பில்லிசோனிய வல்லமைகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில், தகடுகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில், மந்திர வல்லமைகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில், பொல்லாத ஆவிகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, பொல்லாத ஆவிகள் விலகுவதாக, அசுத்த ஆவிகள் விலகுவதாக, தற்கொலையின் ஆவிகள் விலகட்டும், பலவீனப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும், கட்டுகள் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமம். எல்லாரும் வலதுகரமாயிட்டங்க, கண்களை மூடுங்க, இயேசுவை மாத்திர நோக்கி பார்க்கணும். ஆவியானவர் எங்கெங்க விடுதலை, ஆவியானவர் சொல்லுகிறார், என் ஜனங்களில் அநேகரை சாத்தான் பயப்படுத்தி அடிமையாக்கி வைத்திருக்கிறான். இன்றைக்கு அவனுடைய கட்டுகள் அறுக்கப்படுகிறது, அசுத்தாவின் வல்லமை அழிக்கப்படுகிறது. பல குடும்பங்கள் பில்லிசோனியத்தினால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க, அந்த குடும்பங்கள் இப்பொழுது விடுதலை அடைய போறீங்க, தகடுகள் எரிய போகிறாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், இரவு நேரத்தில் தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள், பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், தற்கொலை தோண்டுகிற ஆவிகள் இப்பொழுது வெளியேறுகிறாரு. இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறி போய் பொல்லாத ஆவியே, உன்னை கடிந்து கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக, அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது, அநேகரை விட்டு அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது, அநேக அசுத்த ஆவிகள் இந்த எல்லைகளை விட்டு வெளியேறுவதை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் விடுதலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். எல்லாம் என்ன கவனிங்க, நீங்க ஜெபிக்கும் போது நிறைய பேரை ஆண்டவர் தொட்டு குணமாக்கி விட்டார். உடைய சரீரத்தில் இந்த வியாதி மறைந்து விட்டார், கட்டிகள் மறைந்து விட்டார். கண்ணை திறந்து பாருங்க, இப்ப கண்ணில் நல்ல மாற்றம். கைகளை உயர்த்த முடியாதவங்க உயர்த்தி பாருங்க, நல்ல விடுதலை. நடக்க முடியாதவங்க எழும்பி நடந்து பாருங்க. காது, காதிலே பாதிக்கப்பட்டவங்க காதிலே சுகம் உண்டாகி இருக்கிறார். கட்டிகள் மறைந்திருக்கிறார், உடைய கழுத்தில் இருந்த கட்டி, மார்பில் இருந்த கட்டி மறைந்திருக்கிறார். அது இல்லாமல் போய்விட்டார், ஆண்டவர் எடுத்து போட்டு விட்டார். அல்லேலூயா. சிலர் விட்டு அசுத்த ஆவி வெளியேறி போனார், ஆண்டு அந்த ஆவி வெளியேறி போனது உங்களால் தெளிவாய் பார்க்க முடிந்தது, உணர முடிந்தது. அல்லேலூயா. இயேசு என்னை தொட்டு எனக்கு சுகம் தந்துட்டார், ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு, சுகம் கிடைச்சிருக்கு, அற்புதத்தை நான் பார்க்கிறேன், அனுபவிக்கிறேன், மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு, நான் விடுதலை பெற்றுட்டேன். அப்படி சொல்லக்கூடியவங்க வல்லதுகரமாயத்தங்க, நிற்கிற இடத்துல நல்லா சுகம் பெற்றவங்க, விடுதலை பெற்றவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 5 நிமிடம், எனக்கு சுகம் கிடைச்சிருக்குது, பிசாசு கட்டில் இந்த விடுதலை கிடைச்சிருக்கு, ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்தணும். அதன் பிறகு ஜெபித்து முடிக்க போகிறோம். கட்டிகள் மறைஞ்சிட்டு, என் மார்பில் கட்டி இருந்துச்சு, கழுத்தில் கட்டி இருந்துச்சு, ஆண்டவர் எடுத்து போட்டுட்டார். என் எலும்புகள் ஜாயிண்டெல்லாம் வலிச்சு, ஆர்த்ரைட்டிஸ் மறைஞ்சிட்டு, இப்படி சுகம் பெற்றவங்க இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்க 4-5 பேர் சீக்கிரம் மேடைக்கு வாங்க, எனக்கு இயேசு சுகம் கொடுத்துட்டார், ஒரு அற்புதம் நடந்ததுன்னு சொல்லக்கூடியவங்க மேடைக்கு வாங்க. ஒரு 4-5 பேர் மாத்திரம் இங்கே வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, இந்த பக்கம் வாங்க, அவங்ககிட்ட போங்க. எல்லா சுகம் பெற்ற பின்னால் கூட இருக்கிறீங்க, அசுத்த ஆவி உங்களை விட்டு விலகி போனதை நீங்கள் பார்த்தீங்க, அந்த பிசாசு அலறி கொண்டு வெளியேறி போச்சு, விடுதலை பெற்றுட்டீங்க. நீங்கள் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். வாங்க. என்ன 3 வருஷமாக கண் பார்வை தெரியலையா, இப்போ சரியா? 3 வருஷம் வாங்க. எந்த கண்ணில்? இந்த 2 கண்ணில்.
ரெண்டு கண்ணுல மூணு வருஷமா சதவளந்து இருந்தது. தெரியாத அப்ப எனக்கு ரொம்ப பார்வை மறைச்சிட்டு இருந்துச்சு. மறைச்சிட்டு மூணு வருஷமா. மூணு வருஷமா. இப்ப ஜெபம் பண்ணீங்களா? இப்ப ஜெபம் பண்ணதுல 2001ல இப்ப ஜெபம் பண்ண பிறகு என்ன நடந்து? நான் லாஸ்ட் வரைக்கும் தெளிவா தெரியுதான். அன்னைக்கு ஜெபம் பண்ணி அன்னைக்கு வந்து ஆலயத்தில் நாம் வந்து உளுந்து மண்டாடி எங்கள் வீட்டுக்காரர் 7 வருஷமா கை கால் வராமல் இருக்காங்க. அவங்கள இட்டுட்டு வரது கூட என்னால் முடியல. உங்கள் பேர் என்ன? செல்வி. செல்வி எந்த ஊர்? நான் டிஎன் பாளையம். இப்போ உங்கள் கண்ணில் அற்புத சுகம் கொடுத்துட்டார். எஸ் ஆமாம் ஆமாம். எல்லாம் கரந்தட்டு இயேசுக்கு நன்றி. ஆமாம் ஆமாம். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ். ஆமாம். 2 வருடமா தலையில ரத்த கட்டி போயிருந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்ப ஜெப நடத்த விடுதலை. என்ன செய்யச்சு உங்களுக்கு? எல்லாம் இறந்துட்டாங்க. ஐயா அம்மா அக்கா எல்லாம் இல்ல. என்ன நடந்தது? பிரெயின் அட்டாக் வந்தது ஐயா. பிரெயின் அட்டாக் வந்தது. கை கால் எல்லாம் தோண்டு போயிடுச்சு. கை கால் எல்லாம் உணர்ச்சி இல்லாம இருந்துச்சு 2 வருஷமா. உணர்ச்சி வந்தது. இந்த தலையில வந்து ரத்தம் கட்டி போய் ஓட்டம் இல்லாம இருந்தது. இப்போ அந்த தலைவலி இல்ல. தலைவலி தலையில நீங்க ஆண்டவர் பெரிய அற்புதம் செஞ்சிருக்கிறார். 2 வருஷமா அந்த கையில உணர்ச்சியே இல்லாம இருந்திருக்குது. தலையில நீர் கட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்தி சுகம் கொடுத்துட்டார். கரந்தட்டு இயேசுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. கழுத்து பகுதியில் ஒரு கட்டி இருந்திருக்கு. ஜெப நேரத்தில் அந்த கட்டி கரையாற 5 வருடமா அதை கட்டி இருக்கு. உங்க பேர் என்ன? அனிதா. எந்த ஊரு? இப்போ இங்கே எதுக்காக ஜெபிச்சிங்க? 5 வருஷமா. ஜெபிக்க ஜெபிக்க அந்த கட்டி அப்படி கரைஞ்சு போனது உணர்ந்தீங்க. இப்போ இல்லை கட்டி இல்லை. 5 வருஷமா இருந்த கட்டி இல்லை. இயேசு கரைய பண்ணிட்டார். ஆமே. காட் பிளஸ் யூ. இவங்க அல்சர்னால வாய் ஃபுல்லா புண்ணா இருக்குமா? 5 வருட காலமா இப்போ சரி. சுகம் கொடுத்துட்டாரு. அல்சர்னால வாயெல்லாம் பொண்ணு மறைந்து விட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. சுகம் கொடுத்துட்டார். ஆமென். போங்க. அவங்களுக்கு சொல்லணும். என்ன செய்துச்சு உங்களுக்கு சொல்லுங்க. என்ன பிரச்சனை? இன்னைக்கு ஜெப நடத்தல விடுதலை. ஒரு சைடு எல்லாம் வலிக்கும். 8 வருஷமா அந்த கையை தூக்க முடியாது. இந்த பகுதி எல்லாம் பாதிப்பு அசுத்த ஆவியினால. அந்த ஆவி போயிட்டு 8 வருஷமா அந்த ஆவி வெளியேறி போயிட்டு விடுதலை. கரந்துட்டு இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. 3 மாத காலமா இவங்க கால் நடக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு நல்லா ஃப்ரீயா நடக்கிறாங்க ஜெப நேரத்துக்கு அப்புறம். எவ்வளவு காலமா? 3 மாசமா? இப்ப என்ன நடந்துச்சு? ஆண்டவரே காலை பிடிச்சு விட்டாரு. பாத்தீங்களா? இயேசு காலை கூட தொட்டு குணமாக்குகிறார். உடனே சுகமாயிது. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. போங்க. ஓகே ஓகே. இயேசுவின் நாமத்தில். ஓகே. காட் பிளஸ் யூ. சரி கவுனிங்க. நிறைய பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு எனக்கு தெரியும். நீங்க நிறைய பேர் சுகம் பெற்று கொண்டீங்க. ஏன்னா இயேசு இங்க பிரசன்னமா இருக்கிறா. உங்களுடைய ஜபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. நிறைய பேர் வீட்டுக்கு போன பிறகு கூட மாற்றங்களை காண்பீங்க. இப்ப கடைசியா ஒரு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். குழந்தை வேணும். கடன் பிரச்சனை மாறணும். பிள்ளைகளுடைய திருமண காரியம் நடக்கணும். இந்த குடும்பத்தில் சமாதானம் உண்டாகணும். ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உங்களை பாதித்த ஒரு விஷயம் இதில் எனக்கு ஏ சற்பதை செய்யணும் அப்படி விரும்புகிறவங்க வலதுகரம் வைத்தங்க.
கண்களை மூடுங்க. ஆண்டவர் சொன்னார், என் ஜப வீட்டிலே உங்களை மகளை பண்ணுவேன். இவ்வளவு பேருக்கு சுகம் கொடுத்த மகளை பண்ணினார், இன்னும் நிறைய பேருக்கு அற்புத சுகம் கொடுத்தினார். இப்போ நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதை அருளி செய்வார். கடன் பிரச்சனை மாற, குழந்தை செல்வம் உண்டாக, திருமண காரியம் தடை மாறி திருமணம் நடக்க, காரியங்கள் வாய்க்க நீங்கள் ஜெபிக்கிறீங்க. ஊழிய காரியமாக ஜெபிக்கிற ஊழியர்கள் உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கவனிக்கிறார். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் வேண்டிக் கொள்ளுகிறதை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. என் ஜப வீட்டிலே மகளை பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தீரேன். இந்த பிள்ளைகள் ஒருவர் கூட துக்கத்தோடு போக கூடாது, அத்தனை பேர் மகிழ்ச்சியோடு செல்லும்படியாய் அவள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்திலே அற்புதங்களை செய்வீராக, காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக, தடைகளை மாற்றுவீராக, குழந்தை செல்வத்தை அருளி செய்வீராக. கடன் பிரச்சனைகள் மாறட்டும், நிந்தைகள் நெருக்கங்கள் மாறட்டும், ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பத்திலே சமாதானம் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அவள் எதை குறித்து பயப்படுகிறார்களோ அந்த காரியத்தில் அற்புதம் நடப்பதாக, விடுதலை உண்டாவதாக. நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமை மாத்திர செய்தேன். எல்லா மகிமையும் இயேசு ராஜாவிற்கு மாத்திரம் உண்டாவதா. எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி, இயேசுவே எனக்கு அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, எனக்கு அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், என் ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.